இன்னைக்கு என்ன நாள் வந்துட்டு கண்டிப்பா ஒரு முக்கியமான நாளா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு அக்கா குறித்து நான் நிறைய தேடிட்டு இருந்தேன். அக்கா பத்தி பேசணும்னே ஃபேஸ்புக்லயாகட்டும் வேறதுலயாகட்டும் தேடிட்டு இருந்தேன். அப்ப இருக்கும்போது அக்கா பத்தின நிறைய விமர்சனங்கள் பார்க்க முடிஞ்சது. ஒரு எதிர்மறையான பதிவுகளா இருந்தது. அதே அக்காவோட முகநூல் பதிவையோ இல்ல சிவானா இன்னைக்கு போட்ட போஸ்டையோ நான் பார்க்கும்போது அது கொஞ்சம் கூட அப்படி இல்லாத ஒன்னா, அதுக்கு மாற்றான ஒன்னா இருந்தது. அதுவே அண்ணாவோட இது படிக்கும்போது, போஸ்ட் படிக்கும்போது ரொம்ப நம்பிக்கையான ஒன்னா கண்டிப்பா நான் பார்த்தேன். அதே எதிர்மறையான ஆட்கள் இருக்கிற மனிதர்களோட இருக்கும் போதும் அக்கா வந்துட்டு அவங்களுக்காகவும் சேர்ந்து இறங்கி நிறைய இந்த கொரோனா டைம்ல செய்யறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அக்காவை பார்க்கும்போது அந்த வீடியோலயே நான் பார்த்தேன், அக்கா வந்துட்டு கடைகள்ல ஏதோ பிரச்சனைன்னுட்டு அவங்க போய் சொன்னதுக்கு அக்கா போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் போய் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு அவங்க சொன்னது, அந்த சொன்னது அந்த அன்பு வந்து அக்காவோட அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண் கலங்கிடுச்சுன்னு சொல்லணும் தான் தோணுச்சு. இப்ப அக்கா கூட பேசும்போது கூட அப்போ அக்கா வந்துட்டு அங்க போய் ஒருத்தவங்க மாலை எல்லாம் போட வந்தாங்க. அக்கா வந்துட்டு அதெல்லாம் வேணாம், உங்களுக்கே நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வாங்காம நான் வேணா ஒரு பூ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அக்கா சொல்லும்போது அது ரொம்ப நிறைவா இருந்தது எனக்கு. சோ கண்டிப்பா அது வந்து நான் அக்கா பத்தி பேசும்போது அது ஒரு வரியாவது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த தருணத்துல நான் அக்காவோட அம்மாவை நினைச்சுக்கிறேன். இவ்வளவு ஒரு தன்மையோட ஒரு அன்போட அக்காவை ஆளாக்குனதா நான் அக்காவோட அம்மாவை இந்த தருணத்துல நினைச்சுக்கிறேன். அவ்வளவுதான்க்கா, அக்கா நீங்க பேசுங்கக்கா. அக்கா நீங்க பேசுங்கக்கா. நீங்க அம்மாவை சொன்னே எனக்கு கொஞ்சம், ஏன்னா நான் இன்னைக்கு என்னவா இருக்கிறனோ அதுக்கு வந்து 100% வந்து எங்க அம்மா காரணம். ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல மனசோட குணங்களோட ஒரு தைரியத்தோட அம்மா இருப்பாங்க. அவங்களை எப்பவுமே நான் வந்து ஒரு சோர்வாவோ இல்ல பயத்தோடையோ இல்ல ஒரு ரூடாவோ இல்ல ஒரு மாதிரி அன்பற்றவங்களாவோ நான் பார்த்ததே பொதுவாகவே அம்மா எல்லார் மேலேயும் அப்படிதான் இருப்பாங்க. வீட்டுக்கு வர்றப்ப வந்து நிறைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களோட நிறைய நாள் என்னால் பின்னால் இருக்க முடியல. ஒரு 4-5 வருஷம் நான் டெல்லி போயிட்டேன். அந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ நல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்கும், அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரேவதியெல்லாம் சொல்லுவாங்க உன்னை வளர்த்து அந்த பூனை குட்டியாவது வளர்த்திருக்கலாம் அவன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வெளியில இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்களே ஒழிய அம்மா வந்து என்னைக்குமே அது ஒரு குறையா சொல்ல மாட்டாங்க. நம்மளோட பொது வாழ்வுக்கு வந்துட்டோம், அதுல இருக்கிற பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க. எந்த இடத்துலயும் வந்து வாழ்க்கை மீதோ இல்ல எம் மீதோ எந்த கம்ப்ளைண்டும் இல்லாதவங்க. இதுக்கும் வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப கைண்டா இருந்தது நம்ம சொல்ல முடியாது. கேக்குதாம்மா? கேக்குதுக்கா. வந்து அவங்க எல்லாத்தையும் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு உற்சாகமா ஒரு தைரியமா எதிர்நோக்குவாங்க. கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து மீண்டு வந்த ஒரு பெண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதை வந்து என் மேல எப்பவுமே அவங்க சுமத்துனது கிடையாது. எனக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல, நினைச்சு பார்த்தா அவ்வளவு சந்தோஷமான ஒரு குழந்தை பருவத்தை அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க ஒரு முதல்ல அப்பச்சி வீட்டுல இருந்தோம் ரொம்ப நாள். அப்ப வந்து ரொம்ப அங்க அப்பச்சி வீடுன்னா சொல்ல செல்லம் சொல்லலாம். அப்ப அப்பச்சி அம்மாச்சி மாமா எல்லாம் இருப்பாங்க, மாமா பசங்க பொண்ணுங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப ரொம்ப நீங்க ஒரு சின்னசா கண்டிக்க கூட முடியாது அம்மானால. குறும்பு நிறைய பண்ணுவேன், மாமா பசங்க எல்லாம் அடிச்சு வச்சிருவேன், மண்ணள்ளி போட்டுருவேன் தலையில, இந்த மாதிரிலாம் நிறைய குறும்பு பண்ணுவேன். அவங்க எல்லாம் வந்து உங்க மத்தை உங்க பொண்ணு அடிச்சு வைக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அம்மா எல்லாம் வந்து நீங்க தான் பண்ணிருப்பீங்கடா அவெல்லாம் அதெல்லாம், அவ வந்து அதுக்கு திருப்பி ஏதாவது அடிச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து நின்றுக்குவாங்க. சோ அந்த அளவுக்கு செல்லமா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு வந்து ஒரு தோட்டத்து வீட்டுல இருந்தோம்.
அந்த தோட்டத்து வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அப்ப எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. பட் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரிஞ்சது இல்ல. ஏன்னா என்னாலும் வந்து காட்டுக்குள்ள சுத்துற ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஆட்டுக்குட்டி பிடிக்கிறது, பட்டாம்பூச்சி பிடிக்கிறது, பொன் வண்டு பிடிக்கிறது, நீங்க கிழவந்தலை வச்சு வாயில வச்சு துணிச்சுக்கிட்டு அது பொன் வண்டு சாப்பிடறத பாக்குறது, நீங்க தும்பச்செடியை புடுங்கி ஸ்பீட்ல ஒரு பூ எடுத்து வாயில கொஞ்சம் தேன் வச்சுட்டு போய் வீதி வீதியா போய் பட்டாம்பூச்சி காடு காடா போய் பட்டாம்பூச்சி அடிக்கிறது, வேலி வேலியா போய் பொன் வண்டு பிடிக்கிறது, தீப்பெட்டிக்குள்ள வைக்கிறது, இதெல்லாம் செய்யறது. அப்புறம் காட்டு மல்லிப்பூ பொறிக்க போறது, கள்ளிப்பழம் பொறிக்க போறது, இழந்த பழம் பொறிக்க போறது, மருதாணி பொறிக்க போறது, என்னால வந்து பிஸியா வச்சிருப்பேன் நானு. எங்க அம்மா சொல்லுவாங்க பாத சக்கரை, எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்லுவாங்க எங்கேயும் பாத சக்கரம் முளைச்ச காலு அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியல அப்பவும் அப்படிதான் இருந்தது, இன்னைக்கும் வந்து நிக்காம அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு காலையில மணப்பாறை தொகுதியில இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். போயிட்டு அவங்களோட பேசிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களெல்லாம் பாக்குறப்ப வந்து மனசு நமக்கு கனத்து போகுது. வாழ்க்கை ஃபுல்லா உழைச்சவங்க, உழைச்சிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க ஒரு அரிசி மளிகை ஜாமான்லாம் வந்து அவங்க நம்மகிட்ட வாங்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. ஆனா ரொம்ப நாடக கலைஞர்கள் கிராம எல்லாரும் அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ நிறைய அன்பா பேசிட்டு இருக்க முடிஞ்சது, அதனால கொஞ்சம் நேராயிடுச்சு வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஓடிக்கிட்டேதான் இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் இருந்திருக்கு. ஓடாம எப்பாவது இருக்கலாமான்னு நம்ம நினைச்சா நான் தியானத்துக்கு தான் போவேன். ஒரு மாசம் அந்த மாதிரி வந்து விபாஷனா தியானத்துக்கு போறது வந்து ரெண்டு ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழல்லே எப்பவும் ஒரு லைஃப் வச்சுக்கிட்டேன் நான் சின்ன வயசுல. இப்ப அப்படி அமைஞ்சிருச்சு. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து எங்க அம்மா வந்து எப்பவுமே வந்து மரம் ஏறுவேன் நாங்கெல்லாம். அதனால வந்து எப்பவும் வீட்டுல கம்ப்ளைண்ட் குவிஞ்சு கிடக்கு. என்ன அடிச்சிட்டாங்க, ஆட்டுக்குட்டி புடிச்சு தர சொல்றாங்க, தொக்கடால காலை போட்டு உட்காந்துருக்காங்க, ரெண்டு பக்கம் கிணறு இருக்கு, கிழவு மரத்து மேல அப்படியே ஏறி கிழவு நில பொறிச்சிட்டு இருக்குது, இல்ல பாம்பு கடந்து போற இடத்துல வேலிக்கு நடுவுல நின்று உள்ள போய் ஒந்துக்குள்ள காட்டு மல்லிப்பூ பொறிச்சிட்டு இருக்குது, கரையில தனியா போய் கள்ளிப்பழம் தேடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் குவியும். எங்க அம்மா வந்து சிரிச்சுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பழகிருச்சு. எங்க போனாலும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, இங்க போகாத அங்க போகாத அப்படின்னு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க செட் ஆப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க சின்ன வயசுல இருந்து, அது ரொம்ப கிளியரா தெரியும். அது வந்து அவங்களுக்கு நான் நெகோஷியபிள், போய் பேசக்கூடாது, யார்கிட்டும் வந்து பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்து கூடாது, நமக்கு என்ன லைஃப்ல தேவையோ அதுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு அதிகமா தான் ஆசைப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வேல்யூ சிஸ்டம் அப்ப எனக்கு தெரியாது. சரி அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதை செஞ்சா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பேன். அதை நம்ம வளர்ந்து நிறைய படிச்சு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறப்ப அது எல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் மதிப்பீடுகள்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த மதிப்பீடுகள் வந்து இன்னைக்கு பொதுவா ஒரு மிகப்பெரிய அரணா பின்புலமா எனக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அரசியல் மாதிரி இடங்கள்ல அதிகாரம் பணம் இதெல்லாம் வந்து எளிதில் வந்து மனிதர்களை ஒரு டைவர்ட் பண்ற ஒரு துறையில நம்ம வேலை செய்யறோம். பட் எனக்கு வந்து என்னைக்குமே அந்த அதிகாரமோ அந்த அரசியல சுற்றி இருக்கிற ஒளிவட்டமோ அந்த அரசியல புலங்குற பணமோ எனக்கு என்னைக்குமே அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சதே இல்லை. அதுக்கு அப்படி இருக்கிறது காரணம் எங்க அம்மா தான். நான் எந்த சூழ்நிலையிலையும் வந்து பேர்மையோடவோ இல்ல அடிப்படை மதிப்பீடுகளோடவோ வந்து சமரசம் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பேன். பின்னால வந்து எனக்கு அந்த உறுதியை வந்து காந்தி ரொம்ப வலுப்படுத்தினாருன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து போற பாதை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு காந்தி சொல்லுவாரு. ஸோ அதை வந்து பின்னாடி படிச்சு அது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து எங்க தொகுதியில வந்து சதாசிவம்னு சொல்லி ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியோட மூணு டைம் எம்எல்ஏ, காமராஜரோடலாம் நெருக்கமா பணியாற்றினவங்க. பொது வாழ்க்கையில் ஒரு மனிதர் எப்படி இருக்கணுமோ அதுக்குரிய இயல்புகளோடு இருப்பாங்க. என்னாலும் தாத்தா சிரிச்சுட்டே இருப்பாங்க, நான் கூட கொஞ்சம் கோபப்பட்டுமே இருப்பாது. தாத்தா சிரிச்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப எளிமையா இருப்பாங்க, அவங்கள்ட்ட காரோ எதுவும் கிடையாது, நடந்து போவாங்க. ஒரு அண்ணன் சொல்லுவாரு, தாத்தா நடந்து போறதை பாக்குறப்ப நான் உழைச்சி சம்பாரிச்சு வாங்கின கார் தான், ஆனா இருந்தாலும் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மற்றவங்களோட மனச்சாட்சியை அசைக்கக்கூடிய வாழ்க்கை வந்து சதாசிவ தாத்தாக்கு இருந்தது.
ஸோ அவங்களோட வந்து கிட்டத்தட்ட என்னோட பொலிட்டிக்கல் யூனிவர்சிட்டின்னு வந்து நான் எனக்கு முத முதல்ல யாருன்னா நான் தாத்தான் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை கூடவே கூட்டிட்டு போய் அலுவலகங்கள்ல பாக்குறது, பிரச்சனைகளை எதிர்கொள்றது, ஒரு பொது வாழ்க்கையில ஒரு மனிதர் வந்து எப்படி யார் மேலுமே குறை சொல்லாம இருக்க முடியும்? பொது வாழ்க்கைனா பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க, நம்ம மேல குறை சொல்றவங்க இருப்பாங்க, நம்மளோட கூடவே இருந்துகிட்டு நமக்கு வந்து கெடுதல் செய்யறவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனா தாத்தா எல்லாருமே வந்து ஒரு சிரிப்போட கடந்து போயிடுவாங்க, யாருமேலயும் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சித்தாந்த ரீதியாகவும் சரி, ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமா சதாசிவ தாத்தா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களுடைய பழக்கம் துணைங்கிறது வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் மாதிரி தொடர்ந்து வருது. சின்ன வயசுல இருந்து எப்படி எனக்கு அம்மா தாத்தா எங்க அப்பா டிகே பேக்ரவுண்ட் உள்ளவங்க அந்த மாதிரி அமைஞ்சாங்களோ, அதே மாதிரி எனக்கு நண்பர்களும் சரி பொது வாழ்க்கையிலயும் சரி எல்லாருமே வந்து மனிதர்களோட பழகக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இல்ல இந்த மாதிரி மனிதர்களோட தான் நம்ம பழக முடியுங்கிற சூழல் வந்து எங்க அம்மா ஏற்படுத்தின மதிப்பீடுகள் காரணமா இருக்கலாம். அது தலைவர் ராகுல் காந்தி வரைக்கும் வந்து ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு ஒரு அன்பு மிகுந்த சமூகத்திற்கு மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்களோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எங்க அம்மால ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடருதுன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க, ஃப்ரெண்டு மாதிரி இல்ல ஃப்ரெண்டு தான். எல்லாமே அவங்கள்ட்ட சொல்ல, எனக்கு வந்த சின்ன வயசுல வந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் நான் எங்க அம்மாட்ட தான் முடிவு படிச்சு காட்டுவேன். எவன் சிரிச்சுவாங்க, அதை பத்தி ஒன்னும் கமெண்ட் அடிக்க மாட்டாங்க. அப்ப பின்னாடி வந்து ஏதாவது கருத்து சொல்றது அப்படின்னா அவங்க கருத்து மட்டும் சொல்லுவாங்க, அதை வந்து அவங்களோட ஒப்பீனியனா சொல்லுவாங்களே ஒழிய அதை என்ன திணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து எனக்கே வந்து நான் பொறுப்பா இருக்க வேண்டிய கட்டாய இயல்பா இருந்தது. ஏன்னா வீட்டுல அம்மா ரொம்ப நம்புவாங்க, அவங்களுக்கு போய் எல்லாம் பேசினா பிடிக்காது, அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறதுனால இயல்பாவே வந்து நான் வந்து அப்படி இருப்பேன். எங்க அம்மாட்ட தான் போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எங்க அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் எல்லாத்தையுமே நான் போய் பகிர்ந்துக்கிற ஒரு ஒரு தோழியா ஒரு துணையா அம்மா தான் இருந்தாங்க. ஸோ அம்மா இல்லாத வெற்றிடம்ங்கிறது வந்து ஒரு நிரப்ப முடியாத இடமா இருக்கு. இன்னைக்கு அவங்க இறந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, ஆனாலும் வந்து அந்த இன்னைக்கு கூட சில நேரம் காலையில இருந்துச்சப்ப அம்மானு மறந்து கூப்பிடக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஒரு வாழ்க்கையோட ஒரு நீங்காத ஒரு உடலோட மனசோட ஆன்மாவோட ஒரு அங்கமா இருக்காங்க அம்மா. ரொம்ப நன்றிக்கா. நான் கண்டிப்பா அம்மா இத பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னுதான்க்கா நினைச்சுக்கிறேன். இந்த தருணத்துல எங்க இருந்தாலும் எனக்கு பல நேரங்கள் அப்படி தோன்றது உண்டு. தெரியல இது வந்து அறிவுபூர்வமா ரேஷனலா இது எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. எனக்கு வந்து அம்மா கூடவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே தான் இருக்கும். சில நெருக்கடியான சூழல்கள்லாம் வர்றப்பவும் சரி, டே டு டேல சாதாரணமா இருக்கிறப்ப ஃப்ரீயா இருக்கிறப்ப கூட வந்து அம்மா எங்கேயோ கூட இருக்காங்க, பக்கத்துல தான் இருக்காங்க, பக்கத்து ரொம்ப பக்கத்துல இருக்காங்கிற மாதிரி ஒரு அவங்கள என்னால தொட முடியல ஆனா உணர முடியுதுங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருக்கு. ரொம்ப ரிமார்க்கபிளா இருப்பாங்க. நான் 21 வயசுல ஒரு பொண்ணு, நான் நல்லாவும் படிப்பேன், ஒரே பொண்ணு, அப்பா இல்லாம அவங்க என்னை வளர்த்திருக்காங்க. அந்த சூழல் ஒரு பொண்ணு அரசியலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய இடியா என் அம்மா மாதிரி ஒரு ஒரு விவசாய குடும்பத்தை சேர்த்த ஒரு எளிய அரசியல் பின்புலம் இல்லாத அரசியலுக்கு ரொம்ப அந்நியமான குடும்ப பின்னணியில இருந்து வர்ற ஒரு அம்மாட்ட போய் அப்படி சொல்றதுங்கிறது எளிதில்லை. அப்படி சொல்ல முடியக்கூடிய சூழல் இயல்பாவே இருந்தது. நான் போய் எங்க அம்மாட்ட போய் அம்மா நான் எலெக்ஷன் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யோசிக்க வேண்டியது இல்லை. அந்த அளவுக்கு சுத்தமா பிடிக்கல, என் சொந்தக்காரங்க யாருக்குமே பிடிக்கல. ஆனா வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நான் வந்து அங்க எங்க ஊர்ல ஒரு தலித்துகளுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை இருந்தது, ஊர்ல நிறைய தண்ணி இருந்தது, ஆனா வந்து அவங்க தலித் மக்களுக்கு தண்ணி கிடைக்கல. இது ரொம்ப அநீதின்னு நான் நினைச்சேன். ஏன்னா எல்லாம் ஒரு பொது சொத்துங்கிறது எல்லாருக்குமானதான், அவங்களும் உழைக்கிறாங்க, நம்ம பூமியெல்லாம் உழைக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலன்னு சொல்றது ஒரு அநீதி மாதிரி தெரிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அரசியல்ங்கிறது வந்து எனக்கு இவ்வளவு பெரிய பேக்ட்ராப் எல்லாம் தெரியாது. ஒரு அரசியல், ஒரு அரசியல் கட்சி, ஒரு தேர்தல், ஜனநாயகம், மக்கள்ங்கிற ஒரு மாபெரும் ஒரு ஜனநாயக அமைப்பு தான் அரசியல்ங்கிற அளவுக்கு எனக்கு புரிஞ்சது கிடையாது. அன்னைக்கு வந்து எனக்கு தோன்றது வந்து ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு ஆக்டா தான் நான் அரசியல என்னோட அரசியல இருந்தது. ஆனா இறுதியா வந்து அம்மா வந்து நான் உறுதியா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்னோட சுதந்திரத்தை என்னுடைய
சாய்ஸை வந்து மதிக்கணும்னு நினைச்சாங்க. அதனால எல்லாத்தையும் சரி விட்டுருங்க, 21 வயசு ஆயிடுச்சு, சொந்தமா வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு, எடுத்த முடிவுன்னு எடுத்தாச்சு, நம்ம இவ்வளவு சொல்லியாச்சு மாத்திக்கல, அதனால போய் விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கிட்ட வந்து நீ வீட்டுக்கு பிடிக்காம தான் இதை பண்ற, எங்க யாருக்கும் உடன்பாடு இல்லை, பட் இருந்தாலும் உனக்கு ஒரு வயசு வந்துருச்சு, நீ உனக்கு ஒரு கருத்து இருக்கு, நீ உனக்கு ஒரு உரிமை இருக்கு, நீ அந்த நீ ஒரு சாய்ஸ் தேர்ந்தெடுக்கிறேன், அப்ப அதை அங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா தெளிவா சொன்னாங்க, அரசியலுக்கு நம்ம போறோம்னா அரசியல வந்து எளிதா பணம் பண்றது, பேர் கேட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா அப்படி ஏதாவது அந்த மாதிரிலாம் நம்ம யாருக்குமே கொடுத்துதான் பழகிருக்கோம், நம்ம வீட்டுல பார்த்த காலத்துல இருந்து நம்ம எங்கேயும் வாங்கி பழக்கம் கிடையாது. அதனால வந்து அப்படி ஏதாவது தப்பெல்லாம் நடந்தா அதுக்கப்புறம் நீ நானும் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா எந்த விதமான எமோஷன் எல்லாம் காட்டாம சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கு அதோட வெயிட் புரியல, அம்மா எல்லாம் நம்மள தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, நம்ம வந்து எலெக்ஷனுக்கு சரிங்கிறாங்க, இந்த ரெண்டுமே அது ரெண்டு சிஸ்டமே நல்லது தானே அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. பட் அவங்க சொன்னதோட அர்த்தம் வந்து எவ்வளவு ஆழமானதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்த சில தினங்களே நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. தேர்தல்ங்கிறது வந்து வெறும் மக்கள் சம்பந்தப்பட்டதும் இல்லை, பல லட்சக்கணக்கான ₹1,00,000 பெரிய இடங்களை பல கோடி ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு வியாபாரமும் அது இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. பட் இதையெல்லாம் எதிர்த்து நம்ம நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்து பொது வாழ்க்கையில அந்த காந்தியை படிச்சதுனால சதாசிவ தாத்தாவோட ஒப்பந்ததுனால எனக்கு நிகழ்வாவே வந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய முடிவுகள் கூட வந்து அம்மா வந்து அவங்க தரப்புல இருந்து மட்டும் பார்க்காம என் தரப்புல இருந்து பார்த்து அதை ஆதரிச்சாங்க. பொது வாழ்க்கையில சோர்ந்து அதெல்லாம் வந்து எங்க அம்மா ரொம்ப ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன பிரச்சனையை வச்சு நான் கனிமொழி பேசினாங்க, அவங்க சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஓவர் இயர்ஸ் வந்து எனக்கு தெரியாம என் ஸ்கின் வந்து ரொம்ப திக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தோணல. நிஜமா நிறைய பேர் போன் பண்றீங்க, நிறைய பேர் ஆறுதல் சொல்றீங்க, பட் எனக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்கு எல்லாம் நான் ஃபீல் பண்ணல. நான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சரியா என் மக்கள் என்ன நம்புறாங்க, நான் போயிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. எனக்கு இந்த பதில் கேட்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு ஒரு தோழிங்கிற முறையில அவங்க சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு உறுதியோட எதை கண்டு நிலை குலையாம நான் நிக்கிறேன்னா, அதுக்கு ஆரம்ப கட்டத்துல எனக்கு அப்படிலாம் இல்லாத ஒரு நெய்வா இருந்த ஒரு காலகட்டத்துல எங்க அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு முறையும் அவங்க சப்போர்ட்ல சாஞ்சு நின்று வந்துதான் இன்னைக்கு நான் என் சொந்த காலில நான் நிக்க முடியுது, எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியுது, எல்லாத்தையும் கடந்து எழுதா போக முடியுது. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா அவங்க வாழ்க்கையில வந்து எப்படி பிரச்சனைகளை கடப்பாங்கன்னு நான் கண் முன்னாடி பாத்துக்கேன். ஒரு புலி கவலைப்படாம கொஞ்சம் கூட புலம்பாம, என்ன எனக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கேன்னு சொல்லி எல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம ரொம்ப உறுதியோட புன்னகையோட எத்தனை அசாதாரணமா கடந்து போவாங்க எல்லாத்தையும். என்னமா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குல்ல அப்படி சொன்னோம்னா, என்ன பெரிய பிரச்சனை, கடல் தாண்டிட்டு ஆறு தாண்டிட்டு அந்த வாழ்க்கையா தாண்ட முடியாதா அப்படி சொல்லுவாங்க. நான் சிரிச்சுட்டு, அம்மா நீங்க எப்பதாவது கடலைதாம்மா வாய்க்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கடல் நினைச்சா கடல், வாக்கியால் நினைச்சா வாக்கியா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி அவங்களை பார்த்து வளர்ந்ததுனால எங்க அப்பாவும் வந்து ஒரு ஃபினாமினலான ஒரு கேரக்டர் தான். அவங்களுக்கு வந்து பயம் இந்த மாதிரி எல்லாம் அந்த அப்படி ஒரு சாஃப்ட்வேரே கிடையாது எங்க அப்பாவுக்கு. ஸோ அதனால அந்த பின்னணியிலிருந்து நான் வந்ததுனால வந்து எனக்கு என் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளையும் எளிதாக எதிர்கொண்டு நம்மளால கடந்து போய் அடுத்து அழைப்பான். ஸோ அதுக்கெல்லாம் வந்து எங்க அம்மா முழுக்க முழுக்க காரணம். கண்டிப்பா அக்கா, அக்கா உங்க பள்ளி மற்றும் கல்லூரி காலங்கள் அதோட ஞாபகங்களும் அந்த காலத்துல நீங்க பண்ண சமூக பணிகள் பத்தியும் சொல்றீங்களாக்கா? பள்ளி காலத்துல எல்லாம் நான் எந்த சமூக பணியும் பண்ணல, ஏன்னா எனக்கு அப்படி ஒரு சமூகம் இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியாது ஃப்ராங்க்லி. அதுக்காக நான் வந்து வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ப்பாங்கன்னே அம்மா. அதுக்கப்புறம் எங்க தோர்த்த வீட்டுல சித்தி இருப்பாங்க, சித்தி சித்தப்பா இருப்பாங்க, நாங்க மூணு பேர் தான், நாங்க நாலு பேர் தான், நம்ம வீட்டுல நானும் அம்மாவும் சித்தி சித்தப்பா வீட்டுல அவங்க இருப்போம். எனக்கு வந்து ரெண்டு அம்மா மாதிரி, என் சித்தியும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் இருந்தாங்க. சோ சித்தி என்னை ரொம்ப செல்லமா வளர்த்தேன், எங்க அம்மாவோட எப்பாவது ஒருக்க கண்டிப்பாங்க. என் சித்திக்கு வந்து அந்த எங்க மாமா, எங்க பெரிய மாமா, மாமாக்கள், எங்க தாத்தா அவங்கெல்லாம் என்னை கண்டிக்கிறதோ என்னை மிரட்டுறதோ கோவப்படுறதோ அளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஒரு தேவதை மாதிரி வச்சியும் அந்த மாதிரிதான். அதனால வந்து ஏதாவது இங்க கொஞ்சம் வீட்டுல ஏதாவது எங்காவது போய் வேலி மேல ஏறிட்டு மரத்து மேல ஏறிட்டு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க அம்மாவுக்கு மூடு சரி இல்லைன்னு தெரிஞ்சாலே நைஸா நழுவி போய் நான் சித்தி வீட்டுல கொண்டுவேன்.
அவ சித்தி வந்து என்ன பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான் அங்க போனா அப்படின்னு சொல்லுவேன். அது கவலைப்படாது இங்கேயே இருந்துக்கலாம் அப்படிவாங்க. அப்புறம் ஈவினிங் பொருட்களும் எங்க அம்மா மறந்துடுவாங்க. சோ அந்த மாதிரி சித்தியும் ரொம்ப இதா இருப்பாங்க. அதனால பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு விளையாட மதமேற கதை புத்தகம் படிக்க இதுதான் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலை. ஊருக்கு போவேன், நிறைய இடங்களுக்கு எல்லாம் போய் அப்பெல்லாம் பழக்கம் இல்லை, சின்ன வயசுல அப்பெல்லாம் கூட்டி போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே நகரம்ங்கிறது பெரிய தராவரம் தான், எங்க தாத்தா இருப்பாங்க அங்க. சோ அங்க அமராவதி ஆத்துல குளிச்ச நினைவுகள் தான் எனக்கு ரொம்ப இருக்கு. எங்க ஊர்லயும் அமராவதி தான் கடந்து போகுது. என்னால ஞாயிற்றுக்கிழமையான போய் நல்லா ஆத்துல குதியாட்டம் போடுவோம் நாங்க. காலையில வந்து சாப்பிட்டு போனா மத்தியானம் பசிச்சு அங்கேயே மாங்காய் வறு சாப்பிடுறது, பனங்கிழங்கு சுடுறது, நொங்கு வெட்டுறது, இது மாதிரி அங்கேயே களைச்சு போய் ஒரு 3 மணி 4 மணிக்கு வீடு வந்து அப்படியே சேர்ந்து அப்படியே படு தூங்கி 6 7 மணிக்கு எந்திரிச்சு விளையாட போறது. சோ எந்நேரம் விளையாட்டு. நான் பெரும்பாலும் வீட்டுல கிராம பள்ளிக்கூடத்துல நான் படிச்சேன், தமிழ் மீடியத்துல ஊருக்குள்ள எங்க ஊருக்குள்ள 8வது வரைக்கும் படிச்சேன், அப்புறம் சின்னதாரத்துல 12வது வரைக்கும் படிச்சேன். சோ அப்ப அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் கிடையாது, யாரு படி படின்னு நச்சு மாட்டாங்க. நம்மளாம் படிச்சுக்க வேண்டியதான், இப்ப நீங்க ரேங்க் கார்டு எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வீட்டுல ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பொதுவா வந்து நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன் எப்பவுமே. சோ அதனால ஒரு விளையாட்டு கதை புத்தகம் படிக்கிறது, வீட்டுல அப்பச்சி ரொம்ப நல்லா கதை சொல்லுவாங்க, எழுதுற பழக்கம் வந்ததுக்கு எங்க அப்பச்சிதான் காரணம் நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டுல வந்து தோட்டத்து வீடு அது, கட்டல எடுத்து போட்டுட்டு வாசல்ல போட்டுனா நிறைய நட்சத்திரங்களோட நம்மளும் சேர்ந்து உறங்குற மாதிரி இருக்கும். அப்ப நிறைய தேவதை கதைகள் இளவரசி கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. நான் தெளிவா வந்து அந்த தேவதை இளவரசி எல்லாம் நான் தாங்கிற ஃபீலிங்லயே எப்பவுமே இருப்பேன். ஏன்னா வீட்டுல எனக்கு அவ்வளவு செல்லமா வளர்த்துவாங்க என்னைய. சோ அதனால அந்த ஒரு மாதிரி ப்ரிவிலேஜா இருக்கிற ஃபீலிங் எனக்கு வந்து அந்த கதைகள் தான் கொடுத்தது. பின்னாடி வந்து நான் எழுத ஆரம்பிச்சதுக்கான ஸ்பார்க் வந்து எங்க கல்லூரி காலத்துல வந்து எனக்கு பெரிய சமூக அக்கறை வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து நிறைய புத்தகங்கள் அப்ப எங்க நான் உடுமல்பேட்டை ஜிவிஜி கல்லூரியில படிச்சேன், அங்க ஒரு நல்ல லைப்ரரி வச்சிருப்பாங்க. ஸோ நான் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா எனக்கு மேத்ஸ் எல்லாம் மேத்ஸுக்கு என்னை பிடிக்கும், ஆனா எனக்கு மேத்ஸ் சுத்தமா பிடிக்காது, அதனால சீக்கிரமா போட்டுருவேன். ஆனா எனக்கு வந்து தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அந்த கல்லூரியில வந்து தமிழ் கிடையாது, அதனால எல்லாரும் லைப்ரரிக்கே போய் உட்காந்துருப்பேன். மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கதை புத்தகம் கொடுக்கூடாதுன்னு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கும், இருந்தாலும் லைப்ரரி மிஸ் எனக்கு எடுத்துட்டு தருவாங்க, நான் நல்லா படிச்சு சுத்திட்டு இருப்பேன். சோ அந்த காலத்துல தான் இந்தியா டுடே, சுபமங்களா இந்த மாதிரி இந்தியா டுடேகள் அப்ப தீவிரமான கதைகளும் போட்டாங்க, சுபமங்களா மாதிரி இலக்கிய இதழ்களும் இருந்துச்சங்க, கனையாழி அதெல்லாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். முத முறையா எனக்கு சமூக அக்கறைன்னு வந்த பாயிண்ட் எதுனா ஒரு NSS கேம்ப்ல வந்து என் காலேஜ்ல கூட்டி போனாங்க. நான் வந்து அப்ப காலேஜ் எலெக்டட் செக்ரட்டரி. அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஊர்ல வந்து வெடி வெடியா அந்த ஜனங்களோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்தா போதும், ஏன்னா செக்ரட்டரிங்கிறதுனால நீங்க ரெகுலரா போய் வேலை செய்ய வேண்டியது இல்ல. சோ நான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்காக கேம்ப் போயிருந்தாங்க, அன்னைக்கு போயிருந்தேன். அன்னைக்கு போன அன்னைக்கு நைட்டு அந்த ரூம் கிராமத்து மக்களோட உட்காந்து ராத்திரி வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். அந்த ஊர்ல எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, அப்ப அவங்க கஷ்டங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பதான் முத முறையா வந்து ஓ, ஊருன்னு ஒண்ணு இருக்குல்ல, சமூகம்னு ஒண்ணு இருக்கு, அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி நம்ம ஊர்ல என்ன கஷ்டம் இருக்கிறமே, நமக்கே ஒரு உலகமா இருக்கே அப்படின்னு அப்பதான் எனக்கு முதல் ஸ்பார்க், முதல் சிந்தனை வந்தது. அதுக்கப்புறம் அந்த இயரை வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு பிஜி சேரணும். பட் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிச்சு, அவங்களுக்கு ஒரு கர்ப்பப்பை கட்டி எடுக்கிறக்காங்க, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டி இருந்தது. அதை பண்ணிட்டு அவங்களை பாத்துக்கிறக்காக நான் அந்த டைம் கூட இருந்தேன். அப்பதான் வந்து இந்த ஊரு கஷ்டம், மக்கள், சாதி எல்லாமே வந்து என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து ஒரு அக்கா வந்து வீட்டுல ஒன்னா அம்மாட்டு பேசிக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க, அவங்க எப்பவுமே வருவாங்க, ரொம்ப பிடிக்கும். ஏமா மயிலாத்தக்கா அவன் அழுகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தானு. அம்மா சொன்னாங்க, இவங்க தண்ணியும் இல்லை ஒண்ணும் இல்லை, பாவம் அறுப்பு நெல்லா இருக்கிற காலம், காலையில எல்லாம் போறாங்க, ராத்திரி கருதடிக்கு போறாங்க, அப்புறம் அந்த 6 மணிக்கு வந்து இருட்டா போய் இப்ப போய் தண்ணி கொண்டாந்துட்டு ஒண்ணும் முடியல, பொம்பளை அழுகுறாங்க, முந்தானே பாம்பு தொட்டு வச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர்லதான் தண்ணி இருக்கு அப்படின்னு, நம்ம ஊர்ல இருக்கும் ஆனா அங்கெல்லாம் விட மாட்டாங்க, எல்லாம் சந்தையா கிடைக்கல அப்படி சொன்னாங்க. அப்புறம் தான் நான் என்னன்னு விசாரிச்சு பாக்குறப்ப அவங்களுக்கு யாருக்கும் தண்ணியே இல்லை, அவங்க தண்ணிக்காக ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி அந்த கிடைச்சு விவசாய வேலைக்கு வராம வந்து அவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்க இடத்துல இல்லாம மக்கள் மத்த மக்கள்லாம் குடியிருக்கிறதுக்கு பின்னாடி ஒரே ஒரு பைப்பு 130 வீட்டுக்கு ஒரு பைப் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனா இங்க வந்து நம்ம தெரியும் வீடு வீட்டுக்கு பைப் இருக்கும். சோ இது ஒரு அநீதினு நினைச்சுதான் நான் அதான் செய்யலாம் அப்படின்னு, எனக்கு வந்து தண்ணி கொடுக்கறத தவிர தாண்டி எந்த அரசியல் நோக்கமும் அன்னைக்கு எல்லாம் கிடையாது. சோ அப்பதான் எனக்கு வந்தது காலேஜ்ல நான் எலெக்டட் செக்ரட்டரி, காலேஜ்ல நின்று ஜெயிச்ச அண்ணன் போஸ்ட், அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கும். சோ அந்த காலகட்டத்துல வந்து
கல்லூரி பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதை நான் டீல் பண்ண வேண்டிய பொறுப்பில் இருந்தனால டீல் பண்ணியிருக்கேன். ஆனால் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட காலேஜோட ஃபைனல் இயர்ல தான் வந்தது. அதுக்கு காந்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். மிக அற்புதமான ஒரு குழந்தை பருவம் இருந்தது எனக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படிங்க ஒரு பருவம் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். என்னாலும் சிரிப்பு விளையாட்டு மரம் ஏறது பூ பறிக்கிறது முன்ன சொன்ன மாதிரி என்னாலும் பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி பூக்கள் இப்படிதான் இருந்தது வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி காலையில வந்து நேரமே ஒரு ஒத்த பனைமரம் இருக்கு நம்ம தோட்டத்துல, அதுல வந்து பதனி கட்டுவாங்க, சுண்ணாம்பு தெளிவு கட்டுவாங்க. அந்த சுண்ணாம்பு தெளிவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் ரொம்ப அல்சர் வந்து சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அதுல ரொம்ப முக்கியமா சுண்ணாம்பு தெளிவு பேன் பண்ணிட்டாங்க. நான் வந்து சொல்ற ஒரு மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம் வேணுமா, வயிறே எரிஞ்சாதான் என்னங்கிற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப கையிற நிலையில இருக்கேன் இப்ப. அந்த அளவுக்கு எனக்கு அது பிடிக்கும். ஆனா 4 மணிக்கு எங்க அம்மா ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். காலை 4 மணிக்கே எழுப்பி மலம் முகம்லாம் நல்லா கழுவி தலைச்சி பவுடர் போட்டு பொட்டு வச்சுதான் உட்கார வைப்பாங்க. நான் நல்லா அரை தூக்கத்துல இருப்பேன். எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருந்து 10 ஒரு 50 அடியில் இருக்கிற ஒரு மரம் மரத்துக்கு நம்ம காட்டுக்குள்ளேயே போக போறோம், கூட அந்த அண்ணா வந்து கூட்டிட்டு போக போறாரு, திருப்பி நம்ம 6 மணிக்கு வந்து பணந்தெலுக்கு தூங்க போறோம், எதுக்கு இந்த மேக்கப் எல்லாம் போடுறாங்க அம்மா அப்படின்னு நினைப்பேன். ஆனா அம்மா அப்படிதான், அவங்க வந்து களைஞ்ச தலையோட அப்பெல்லாம் எங்கேயுமே போக முடியாது அவங்க கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் இஷ்டத்துக்கு இருப்பேன், நீ என்ன இந்த தலையில வச்சு போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து காலையில போய் நல்லா நீட்டா 4 மணிக்கு எழுந்திரிச்சு பனைமரத்தடியில உட்காந்துட்டோம்னா அந்த அண்ணன் கூட்டி வருவாரு, பனை ஏறாம நல்லா பண்ண அவங்க கூட்டிட்டு போய் நல்லா உட்காரச்சிருவாங்க, நல்லா உட்காந்துருப்பேன். அப்புறம் மேல ஏறிட்டு வந்து சுட ஊத்துவாங்க, நல்லா குடிச்சிட்டு திருப்பி வந்து படுத்துங்கிடுவேன். அப்புறம் காலையில எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போறதே ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. மணித்தாலையும் ஒரு பக்கத்தூர் அங்கிருந்து அக்காக்கள் எல்லாம் வருவாங்க, அங்கெல்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு விளையாடிட்டு ஜாலியா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு மிதிச்சுட்டு விளையாடிட்டு துரத்திட்டு இப்படிதான் வருவோம். ஸ்கூல்லயும் வந்து ரொம்ப கிராமத்து ஸ்கூல் தானே, பட் ஸ்கூல் தான் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பள்ளிகள் எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க அது ரொம்ப லோக்கலா இருக்கு அந்த பள்ளிக்கூடம். ஊர்ல வந்து காவடினா எல்லாரும் வந்து சொல்லிக்காம பைக்கெட் எடுத்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை காத்தோரம், அது ரொம்ப விசேஷமா இருக்கு செவ்வாய்க்கிழமைக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமைன்னா பேட்ச் பேட்சா வந்து கோயில் கூட்டுருவாங்க, நம்ம போய் நல்லா ஆத்துல தண்ணி இருந்தா ஆத்துல குளிக்கலாம், ஆத்துலன்னா ஊத்து தோண்டி வச்சிருப்பாங்க ஊத்துல குளிக்கலாம், வர வழியில பூ பறிச்சுட்டு மாங்காய் அடிச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையா வந்து சேரலாம் பள்ளிக்கூடத்துக்கு, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிராம சூழல் சார்ந்துதான் எனக்கு பள்ளிக்கூடம் இருந்தது. அதனால வந்து அதுல ஒண்ணு இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க எனக்கு. நாங்க 9வது வகுப்பு வந்துதான் தெரியும் பி வெப்ஸ்னே ஒண்ணு இருக்குது அப்படின்னு. ஆனா நான் மார்க் வாங்குவேன், இங்கிலீஷ் படிப்பேன், ஆனா கிராமர்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படிதான் எனக்கு 8வது வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. 9வது 10வதுல வந்துதான் அந்த கிராமர் எல்லாம் படிச்சு இங்கிலீஷ்ல நான் நல்ல மார்க் தான் வாங்கினேன். 179 மார்க் எனக்கு தான் வாங்கினேன். சோ அப்ப அதுவே பெரிய மார்க் தான். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூடங்களும் ஒரு சுமைய அழுத்தாத ஒரு பள்ளிக்கூடங்களா இருந்தது. அதனால அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான கால சூழல். அப்படி ஒரு காலம் வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கிற குழந்தைகளுக்கு கிடைக்கலயே நான் வருத்தப்படுறேன். 5 மணிக்கெல்லாம் சாயங்காலம் பைக்கெட்டு கொண்டாந்து எரிஞ்சு எரிஞ்சிட்டு முகம் கழுவி ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு காப்பி இது கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு நேரம் தும்பச்செடி புடுங்கி போயிட வேண்டியது. இருட்ட வரைக்கும் பட்டாம்பூச்சி பிடிக்கிறது, எவ்வளவு பட்டாம்பூச்சி பிடிச்சாலும் புடிச்சுட்டே இருக்க வேண்டியதே. அப்படி அப்படியே கும்பலா கிளம்பி போவோம். அதே மாதிரி கோலப்பொடி இடிக்கிறதுக்கு போறது கும்பலா கிளம்பி, அப்புறம் கும்பலா கோலம் போடுறது, இந்த மாதிரி எல்லாருமே கும்பலாதான் இருக்கும். ஒரு குழந்தை இப்பதான் நான் பிளாட்ல இருக்கிற குழந்தைகள்லாம் பாக்குறேன், நிறையா தனியா உட்காந்துருக்க வேண்டி இருக்கு. ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு நிறைய பேர் விளையாட கும்பலா அனுப்புறது இல்ல, அது மாதிரி வேற இருந்தாங்க. யாரு வேணாலும் குறும்பனா 2 சாத்தி வச்சுட்டு போவாங்க. பட் அதுல வந்து பாதுகாப்பின்மையும் இருந்தது அன்னைக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பள்ளி சூழல், குடும்ப சூழல், சமூக சூழல் இருந்ததுங்கிறத ரொம்ப திரும்பி பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கல்லூரியிலயும் நாங்க கொஞ்சம் கலாட்டா கேங் தான், ரொம்ப ஜாலியா இருப்போம். நாங்க மேத்ஸ்ங்கிறதுனால ரொம்ப விழுந்து விழுந்து வண்டி வண்டியா படிக்க வேண்டியது இல்லை. நான் முன்னே சொன்ன மாதிரி மேத்ஸ்க்கு என்னை இல்லை, ஆனா லைப்ரரியிலயும் கிரவுண்ட்லயும் தான் நான் நிறைய நேரம் செலவு பண்ணுவேன். நிறைய ஜூனியர்ஸோடு சேர்ந்து சுத்திட்டு இருப்போம். ஸோ அது ரொம்ப அழகான பள்ளி மற்றும் கல்லூரி காலம் வந்து எனக்கு அமைஞ்சிருந்தது.
ஒருவேளை வந்து பின்னாடி இப்படி நேரமே சாப்பிட கூட நேரமே இல்லாம தீவிரமா சீரியஸா லைஃப் போகும் தெரிஞ்சுதான் முதல் பாதி அவ்வளவு ஜாலியா இருந்ததா சந்தோஷமா இருந்தா தெரியல. ரொம்ப நல்லா இருந்ததுக்கா அவங்க பள்ளி கல்லூரி அனுபவங்கள் கேட்கறதுக்கு. அக்கா நீர் பிறக்கும் முன் புத்தகம் உருவான கதை அப்புறம் அதோட பின்னணி கால சூழல் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தியும் தண்ணீர் போராட்டம் குறித்தும் சொன்னா நல்லா இருக்கும்க்கா. அந்த நீர் பிறக்கும் முன் புத்தகம் வந்து பேசிக்கலா என்னோட பாதி சுயசரிதை மாதிரி அது. ஏன்னா நான் எப்படி வந்து எலெக்ஷன்னு தேர்தல்ங்கிறத பத்தி நமக்கு எல்லாம் ஒரு ஒரு வேற வெளியில இருந்து பாக்குறதுக்கும் உள்ள இருந்து பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெளியில இருந்து பாக்குற உள்ள வந்து நான் ஃபர்ஸ்ட் தேர்தலை வந்து நான் சந்திச்சப்ப அதை நான் ரொம்ப எழுதியிருப்பேன். முதல்ல எல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க, அப்புறம் நான் உறுதியா இருந்தேன். அப்ப எனக்கு ரொம்ப 21 வயசு தான் பெருசா. நம்ம என்ன மாதிரி ஒரு சினிமா டிக்கெட் வாங்கி சினிமாவுக்கு போற மாதிரி தான் நான் தேர்தல் டிக்கெட் வாங்கி தேர்தலில் போட்டிட்டேன். அது டிக்கெட் வாங்கினது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதில் நான் எழுதியிருப்பேன், என்னோட கசினை வந்து என் கிளாஸ்மேட்டு, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் 96 எலெக்ஷன்ல தான் பூத்துல, அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் அந்த கேண்டிடேட்டுகளுக்கு போய் பூத்துல போய் நான் உட்காந்துருந்தேன் ஏஜெண்டா. ஏன் போனேன்னு நினைச்சு பார்த்தா எனக்கே தெரியல, ஏன்னா போயிட்டேன். ஏன்னா 96 தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து உருவானது, அது ஒரு பெரிய ஒரு 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 வளமான தமிழகம் வலிமையான பாரதம் சொல்லி ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்லோகனோட வந்த ஒரு காங்கிரஸ் கட்சியோடய இன்னொரு வடிவமா தமிழ்நாடு சார்ந்த ஒரு வடிவமா இருந்தது. சோ அப்ப நான் அங்க போய் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை வந்த அப்புறம் தேர்தலும் ஒரு வழிமுறைன்னு எனக்கு தோணுதான். 96 ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷனோட தேர்தல் வந்தது. 33% உமனுக்கு ரிசர்வேஷன் இருந்தது. நான் இப்ப நேத்து ராஜீவ்காந்தி நினைவு நாள் அதுல கூட நம்ம தொடர்ந்து சொல்றது உண்டு. ராஜீவ்காந்தி அவங்க இல்ல அப்படின்னா இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்திருப்பேன் இப்படி. அதே மாதிரி சாதாரண எந்த விதமான அரசியலும் பின்புலங்களும் இல்லாத பெண்களுக்கு வந்து ஒரு ஈவன் எல்லா ஒரு கல்வி அறிவற்ற ஒடுக்கப்பட்ட சம்பவங்களிலிருந்து வருகின்ற அரசியல் பின்புலம் இல்லாத எல்லா விதமான பெண்களுக்கும் வந்து ஒரு அவங்களுடைய ஆள் ஒரே ராத்திரியில வந்து 10 லட்சம் பெண்களை வந்து அதிகாரத்தை அடைய முடிஞ்சதுன்னா அதுக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல கூட அந்த இடஒதுக்கீடு காரணம், அந்த இடஒதுக்கீட்டுல வந்த சீட்டு. ஆனா பிரச்சாரம் எல்லாம் பண்ற பாத்தீங்கன்னா எல்லாம் நான் நிக்காததுக்கு முன்னே வந்து வீட்டுலதான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்களே ஒழிய மக்கள் மத்தியிலும் நான் நிக்காததுக்கு முன்னே ரொம்ப பாப்புலாரிட்டி இருந்தது. ஒண்ணு நான் ரொம்ப சின்ன பொண்ணு, காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், நான் வந்து ஏதாவது செய்வேன் நிறைய பேர் நம்பினாங்க. ஒரு சின்ன அப்புறம் அப்பா கொஞ்சம் சின்ன குடும்ப பின்னணி இருந்தது. எலெக்ஷன் தேர்தல் சம்பந்தப்பட்டதுனால ஒரு குடும்பத்துக்கு நன்மதிப்பு இருந்தது. ஏன்னா கிராம தேர்தல் தான் அது. அதனால அப்புறம் சின்ன பொண்ணு எலெக்ஷன் நிக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு டயர்ட்னஸ் இருக்குமில்ல, நீங்க ஒரு டிப்பிக்கலான வேட்பாளர்களே பார்த்து பார்த்து. அது ஒருவேளை மக்களுக்கு இருந்திருக்கலாம், எனக்கு இன்னைக்கு புரியுது அன்னைக்கு புரியல. என்னாலும் போனாலும் ஒரு பெரிய குட்டிஸ் கேங்கே வரும். எந்த ஊர்ல போய் நீங்க இறங்குனீங்கனாலும் சரி அவங்களோட விளையாடுறதுல தான் நான் ரொம்ப தீவிரமா இருப்பேன். ஓட்டு மக்கள் வந்து ஓட்டு கேட்கறதுல கேடு வேணும், ஓட்டு கேடு சின்னன்னு சொல்லி கேடு அப்படி சொல்லுவாங்க கூட வந்தவங்களாம். அப்புறம் கேட்கறத எனக்கு மக்கள் வந்து லட்டெல்லாம் கொடுத்து ஓட்டும் போட்டாங்க. எடுத்து நின்றவங்களுக்கு வந்து 2 டைமே டெபாசிட் போயிருச்சு. அந்த மாதிரி ஒரு தேர்தல் நிறைய ஒரு மாணவர் படையே வரும் கூட. இதுகளுக்கெல்லாம் ஓட்டு இருந்தா நீங்க எத்தனை ஓட்டுல ஜெயிப்பியோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா 4 வயசு குழந்தையிலிருந்து எனக்கு ஓட்டு கேட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நம்ப முடியாத தேர்தல் இப்ப கடந்து போன நாடாளுமன்ற தேர்தல். குழந்தைங்க எனக்கு எப்பவுமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து நடந்து போறப்பெல்லாம் ராத்திரியும் நடந்து ஓட்டு கேட்க போவேன். யாராவது பேக் முன்னாடி போவாங்க, ஒத்தையடி வரப்பா இருக்கும், வரப்பு வாக்கியா வரப்பு மேலே ஏறி போறதா இருக்கும், கவனமா போகணும். இருந்தாலும் நான் நட்சத்திரங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு புல் மூண்டே இருந்தா வாயான்னு நாளை பாத்துக்கிட்டு போட கீழே விழுந்தா அதை சரி கூட்டுருக்கு, ரோட்டை பார்த்து நட அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு தேர்தலோட சுமையே தெரியாம நான் சந்திச்ச தேர்தல் அது. ஆனா வந்து ஜெயிச்சு களத்துக்கு வந்தப்பறம் இந்த தண்ணி பிரச்சனையை எடுக்கிறப்பதான் நான் தலித் மக்களுக்கான குடிநீர் பிரச்சனை, நான் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த பெண் கிடையாது, யாரு வந்து தண்ணி விடமாட்டீங்கன்னு சொல்றாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா அந்த கட்டத்துல பெண்ணா வேற நான் இருக்கேன். சோ இருந்தாலும் மக்கள் என்னை வந்து நம்புனாங்க, நம்பி ஓட்டு போட்டாங்க. அதனால நான் ரொம்ப போராடினேன். ஏன்னா இந்த மாதிரி இந்த அரசியல் இந்த சாதி மதம் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. என்னோட உலகம் வந்து ரொம்ப அழகா பிளைனா ஒரு மழைக்காலம் மாதிரி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா ஒரு பூக்களோட நறுமணத்தோட பறவைகளோட விலங்குகளோட இந்த மாதிரி இருந்த ஒரு உலகம். திடீர்னு நான் வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு உலகத்துல நான் நுழைஞ்சிட்டேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சப்ப
அதிர்ச்சியா இருந்தது. அப்படி இருந்தாலும் அந்த தண்ணி கொண்டு விட்டுறேங்கிற ஒரு ஒற்றை புள்ளியோ ஒரு ஒற்றை நோக்கத்தோட நான் உறுதியா போயிட்டே இருந்தேன். அப்ப நிறைய வந்து நீங்க கட்சிக்குள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது, சொந்தக்காரங்களோட பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது, அதிகாரிகளோட பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது, ஒரு 15 நாள் சமூக பிரச்சனை, சாதி பிரச்சனை, அதிகார மட்டத்துல பிரச்சனை, அரசியல் ரீதியான பிரச்சனை எல்லாத்தையும் நான் அந்த ஆரம்பகட்ட அரசியலையும் எதிர்கொண்டேன். ஸோ ஒரு 15 நாள்ல முடிய வேண்டிய பிரச்சனைக்கு வந்து நாங்கள் 3 வருஷம் போராடி இருக்கோம். அன்னைக்கே வந்து நான் எதிர்கொள்ளாத பிரச்சனைகளோ இல்லை கல்லூர் அன்னைக்கே நான் காவல் நிலைய ஏறி தான் வந்து இந்த பைப் லைன்ல போட முடிஞ்சு. அன்னைக்கே நான் மக்களை திரட்ட கத்துக்கிட்டேன். அன்னைக்கே வந்து நீங்க மக்களை திரட்டுறது அரசியலோட நுணுக்கங்கள்லாம் எனக்கு அந்த பிரச்சனையிலேயே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து அதை பத்தியெல்லாம் ஒரு தேர்தல்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழல் இருக்கு, என்ன மாதிரியான சமூக சூழல் இருக்கு, என்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா எந்த அரசியல் பின்புலம் இல்லாம ரொம்ப நெய்வா யதார்த்தமா ஒரு குழந்தைத்தனமா அப்பாவியா ஒரு 21 வயசுல அரசியல்ல நுழையிறவங்க என்ன பாடுபட வேண்டி இருக்கு, இதையெல்லாம் தாண்டி எப்படி நம்ம நேர்மையாவும் மதிப்பீடுகளோடும் ஒரு அரசியல் இன்னைக்கு நடக்கிற அரசியலோட சமரசம் பண்ணிக்காம நம்மளுடைய மதிப்பீடுகளோட இருக்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான மன வலிமைகள் தேவைப்படுது. ஸோ இதெல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காலமா அந்த முதல் தேர்தல் இருந்தது, 5 ஆண்டு காலம். அந்த தேர்தலை பத்தி நான் எழுதின புத்தகம் தான் வந்து என்னுடைய அந்த தேர்தலை நான் தேர்தலை நிக்கிறோம்னு முடிவு பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டிட்டது, அதுக்கப்புறம் பிரச்சனைகளை எதிர்கொண்டது, அப்புறம் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு தண்ணியை கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேர்த்துனது, ஸோ அப்பா அவங்களுடைய சந்தோஷம் இதெல்லாம் சேர்த்து நான் எழுதின புக் தான் நீர் பிறக்கும் முன். ஸோ அந்த அந்த அதாவது எனக்கு இயல்பாகவே வந்து ரொம்ப எனக்கு நகைச்சு உணர்வு ஜாஸ்தி, அது எங்க அம்மா இருந்து எனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மா பயங்கரமா நகைச்சு உணர்வு உள்ளவங்க, என்ன வந்து எங்க அம்மா அளவுக்கு ஓட்டுன்னு ஒருத்தர் கிடையாது, அப்படி ஓட்டுவாங்க. அதனால இயல்பாகவே எனக்கு எங்க அம்மா இருந்து அந்த நகைச்சு உணர்வு வந்திருக்கு. அசோகமித்திரன் கதைகள் இருக்கிற அந்த எள்ளல் ஒரு விமர்சனம், விமர்சனத்தை கூட அசால்ட்டா நகைச்சுவையில் அடிச்சு போயிட்டே இருப்பாரு அசோகமித்திரன். அந்த மாதிரி இயல்பாவே எனக்கு அசோகமித்திரனோட பாதிப்புகள் இருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு நகைச்சு உணர்வோட எழுதப்பட்ட ரொம்ப சீரியஸான புத்தகம் அது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சுட்டான் படிச்சேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கல்ச்சருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கூட யூஎஸ் யூகேல இருந்து வந்தவங்களாம் கூட அதை என்னோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு எடுத்தா படிச்சுட்டு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் அது. கால ஆன்லைன்ல எழுதிச்சு, அதுக்கப்புறம் மாலன் சார் அதை படிச்சுட்டு அதை ஒரு கட்டத்துல முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு அவர் தான் முதல்ல வந்து இங்கிலீஷ்ல தான் அது புக்கா முதல்ல வந்தது. நோ ஷார்ட் கட் டு லீடர்ஷிப்னு பெண் பஞ்சாயத்தில் இருக்கிற பஞ்சாயத்து தேர்தல் வெற்றி பெற்ற பெண் தலைவர்களுக்கான அமைப்பா அதை நடத்திட்டு இருந்தாங்க ஹங்கர் ப்ராஜெக்டை. அப்ப வந்து அதுல முதல் முறையா இந்தியாலேயே முதல் முறையா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் எழுதின ஒரு புத்தகம் அது. இந்த மற்ற புத்தகங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களை பத்தி யாராவது எழுதியிருக்காங்க, அப்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணே எழுதின ஒரு புத்தகமா அது இருந்தது. ஸோ அந்த அதுக்கப்புறம் காலச்சூடு வந்து அது தமிழ்ல கொண்டாந்தாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சமான புத்தகம் அது. இன்னைக்கு அதை எடுத்து படிச்சு பார்த்தா அம்மா நம்ம அவ்வளவே அப்பவே இவ்வளவு கடந்து வந்திருக்கணுமா அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு வந்து அதுக்கான பயங்கரமான உந்து சக்தி ஒருவேளை வயசு காரணமா இருக்கலாம், நம்ம கமிட்மெண்ட் காரணமா இருக்கலாம், இயல்புலயே எனக்கு ஒரு போர்க்குணம் இருக்கும் அந்த போர்க்குணம் காரணமா இருக்கலாம், எங்க அம்மா அது மற்ற பெண்கள்லாம் எப்படி எனக்கு துணையா இருந்தாங்க, இது எல்லாமே லைஃப்ல அதை எப்பாவது கஷ்டம் வர நேரத்துல கூட அதை நம்ம எடுத்து படிக்கலாம். அதே அந்த மாதிரி எனக்கு மனக்குழப்பங்கள் வர நேரத்துல ஒரு மாதிரி நமக்கு வந்து வந்து வழிகாட்டுதல் தேவைப்படுற நேரத்துல நான் காந்தி தான் எடுத்து படிப்பேன். அதுல இருந்து நம்ம எல்லாத்துக்கும் எப்படி இருந்து திருக்குறள் எல்லாத்தையும் பத்தி பேசுமா, காந்தி எல்லா வாழ்க்கை சூழலுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நபரா ஒரு குருவா இருக்காரு. ஸோ எப்பாவது ரிலாக்ஸ் பண்றப்ப அந்த புத்தகங்களையும் நான் எடுத்து படிக்கிறது வந்து. அதான் இதுவரை உங்களை வெகுவாக பாதித்த மனிதர்கள் மற்றும் மறக்க முடியாத அவர்களின் வாழ்வு உங்கள் பத்தி கேட்டிருக்காங்கக்கா? நான் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க எழுதிய பின்னணியிலிருந்து ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறவங்க வரைக்கும். எனக்கு 3 அசைக்க முடியாத வாழ்க்கைகளை நான் பொது வாழ்க்கையில பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடித்த அதுக்கப்புறம் எங்க அப்பச்சி, அவங்க ஒரு அப்பச்சி ஒரு காந்தியன். எங்க அம்மாவுக்குடைய அத்தனை நல்ல குணங்களும் எங்க அம்மாவோட அப்பா அப்பச்சிக்கிட்டு இருந்து தான் நான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் வந்திருக்கு.
ஏன்னா எங்க அப்பச்சி எங்க அம்மா என்னைய சுதந்திரமா வளர்த்துனது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எங்க அப்பச்சி அவங்களோட எல்லா பெண்களையும் பையன்களையும் அவ்வளவு சுதந்திரமாவும் அவ்வளவு அன்போடவும் அவ்வளவு மதிப்போடவும் அவ்வளவு சுதந்திரத்தோடவும் வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த குடும்ப சூழல் தான் எங்க அம்மா வந்து நான் என்னை வளர்க்க காரணமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்க தாத்தா. அப்பச்சிக்கிட்ட இருந்து அப்பச்சியோட வாழ்க்கைங்கிறது வந்து அவங்க நிறைய படிச்சவங்க, அந்த காலத்திலேயே பிஏ படிச்சிருவங்க, லேண்டும் நிறைய நிலம் இருக்கிறவங்களுக்கு தான் அப்ப மணியாறு போஸ்டிங் தருவாங்க. அப்படி பிஏஓவா இருந்தவங்க எங்க அம்மாவை நான் கேள்வி பண்ண, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் நான் பிஏ படிச்ச ஒரு பொண்ணு அப்படி சொல்லுவாங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா வந்து 7வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா அதுலயே படிப்புக்கும் இதுக்கு சம்பந்தம் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குன்னு நான் நினைப்பேன். எங்க அம்மா ரொம்ப படிச்சவங்க இல்ல, ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க, ரொம்ப புரிதல் உள்ளவங்க. அது மாதிரி அப்பச்சி வந்து ஒரு அன்பு அப்படின்னு நீங்க பார்த்தா அது அந்த இடத்துல அப்பச்சின்னு எழுதிடலாம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். அப்போ எங்க அம்மாவோட வாழ்க்கையை நேச்சுரலா மூணாவது வந்து நான் சொன்னல சதாசிவ தாத்தா. ஒரு 50-60 ஆண்டு கால பொது வாழ்க்கையில வந்து ஒரு மனிதர் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் யாரையும் எதிரின்னு நினைக்காம ஒரு புன்னகையோட பதவி இருந்தாலும் பதவி இல்லாட்டியும் ஒரு நேர்மையோட எழுதிட்டாங்க. ஸோ தாத்தாவோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலா காந்தி அவர் எப்படி வந்து எனக்கு ரொம்ப பாதித்த மனிதர்னு நான் அவரை சொல்லுவேன். எல்லா வகையிலும் எனக்கு காந்தி மீது விமர்சனங்களும் உண்டு. ஆனா வந்து அதை எல்லாத்தையும் தாண்டி என்னை பாதித்த ஒரு மனிதர் காந்தி. ரொம்ப முக்கியமா பெண்கள் என்னை ரொம்ப உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு பாதிப்பு வந்து எனக்கு எங்க கட்சியோட தலைவர் சோனியா காந்தி தான். ஏன்னா ஒரு பெண் நீங்க வந்து ஒரு காதல் வயப்பட்டு ஒரு மனிதர் மீது காதல் வயப்பட்டு அந்த காதலுக்காக ஒரு நாட்டை விட்டு அப்பா அம்மா விட்டு மொழியை விட்டு கலாச்சாரத்தை விட்டு இங்க வந்திருக்காங்க. யாருக்காக அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணி உள்ள இந்தியாவை ஒரு ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியில இருந்து ஃபேமிலிக்கு வந்து அந்த ஃபேமிலியில இருக்கிற அரசியலையோ அதிகாரத்தையோ, அப்ப இந்திரா காந்தி பிரதமரா இருக்காங்க, ஒரு இந்தியாவோட முதல் குடும்பம் அது, அதெல்லாம் எதனாலையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிராம அந்த காதலை மட்டுமே நம்பி தன்னுடைய கணவரும் அவருக்கும் அரசியல ஈடுபாடு இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை மட்டும் வாழ்ந்தா போதும், நமக்கு அரசியலோ அதிகாரமோ தேவையில்லைன்னு சொல்லி வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாகி ஒரு அன்பு கணவரோட ஒரு இந்திய பெண்ணாவே மாறி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பெண். நீங்க அந்த அலெக்சாண்டர் இந்த காரிடார் பவர்ல சொல்லுவாரு, இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் வந்து உடனடியா ராஜீவ்காந்தி பதவி ஏற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த தனி அறையில கணவனும் மனைவியும் ராஜீவ்காந்தியும் சோனியா காந்தி இருக்காங்க. அதை வந்து தட்ட வேண்டிய ஒரு சூழல்ல வந்து தட்டி உள்ள போய் தட்ட வேண்டிய தட்டி ராஜீவ்காந்தி வெளியே அழைக்க வேண்டிய மிக நெருக்கடியான ஒரு சூழல் அழைச்சாண்டு இருக்காரு. அதை தட்டி திறக்கிறப்ப வந்து சோனியா காந்தி ராஜீவ்காந்தியோட தோல்ல தந்து வேண்டாம் நீங்க பிரதமர் ஆகிறாதீங்க கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட அதை மீறி அவரை அவங்களுக்கு வந்து ஆறுதல் கூட சொல்லாம அலெக்சாண்டர் பார்த்துடனே நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ராஜீவ்காந்தி சோனியா காந்தி அப்படியே விளக்கி விட்டுட்டு வராரு, வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் எந்த பேட்டிக்கும் அவங்க ஒரு மனைவியா அவங்க கூட நடக்கிறாங்களே ஒழிய கூட நீங்க வீதிகள்லயும் அந்த பெண்ணும் வந்து ஒரு இந்திய பெண் மாதிரி முக்காட்டை இழுத்து விட்டுட்டு குங்கும வச்சுட்டு அவங்க நடந்து ராஜீவ்காந்தியோட அலையிறாங்க. ஆனா ஒருபோதும் வந்து அந்த அரசியலோட முக அந்த அதிகாரத்தை அவங்க கை கொள்ள மறுக்கிறாங்க. சினி கேர்வாலுக்கான பேட்டியில வந்து அவங்க கூப்பிடுறாங்க, ராஜீவ்காந்தி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாரு சோனியா காந்தி அந்த பேட்டியில வரணும்னு அவங்க மறுத்துறாங்க. ஒரு அதிகாரத்திற்கு மத்தியில் இருந்து ஒரு அன்பையும் காதலையும் மட்டுமே மையமா வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை மட்டுமே நம்பின ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வந்து வாழ்க்கை அவ்வளவு குரூரமா இருந்திருக்க வேண்டியதில்லை. ராஜீவ்காந்தி சந்திச்சாரு அவங்கள பெட்டியில ஒரு அவங்க ஒரு அவ்வளவு ஒரு புன்னகையான எப்படி அந்த மனிதரை வந்து நம்மளுக்கே மறக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து அவங்க வழி அனுப்பி வச்சாங்க. அதை நம்ம பொட்டியில போட்டு கொடுத்தோம். அதுல அது மோகன்தாஸ் சார் அப்ப டிஜிபி அவர் எழுதின ஒரு கட்டுரையிலேயோ எதிரியோ நான் படித்தேன். அந்த பெட்டியை எடுத்து உள்ள வச்சுட்டு அவங்க வந்து வெளியில ஏர்கிராஃப்ட் நிக்கிறாங்க. ஆனா வந்து சோனியா காந்தி அந்த கருப்பு கண்ணாடி மாட்டிட்டு கண்ணீர் வர்றது தெரியாம வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றதான் நான் அழ ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவர் எதிரியோ பதிவு பண்ணியிருந்தாரு. சோ அந்த மாதிரி பெட்டியில ஒரு கணவரை எடுத்துட்டு போன ஒரு பெண், அந்த கணவருக்காகவும் அந்த கணவரும் அந்த அவருடைய குடும்பமும் நடத்தின கட்சி வந்து மிக சீரழிஞ்சு போய் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சு இனிமே இந்த கட்சியே இருக்காதுன்னு எல்லாரும் முடிவுரைகள் எழுதிட்ட ஒரு காலகட்டத்துல அதே காதலுக்காக அந்த கட்சியோடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி ரெண்டு குழந்தைகளை அவங்க வளர்த்திருக்காங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க எங்க அம்மா என்னுடைய நல்லியல்புகளுக்கு எங்க அம்மா எவ்வளவு காரணமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும்
தலை ராகுல் காந்தி அவர்களோட பணியாற்றுறப்ப, அவருடைய செயல்பாடுகளை பாக்குறப்ப, அவருடைய நல்லியல்பை, அந்த பெரிய மனச கருணைய பாக்குறப்ப வந்து எவ்வளவு நல்லா வளர்த்திருக்காங்க மேடம். பாஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எந்த கிரெடிட்டையும் நீ எங்களுக்கு கொடுத்துட மாட்டேன், எல்லாத்தையும் மேடத்தை தான் குடுப்பிய நீ அப்படி சொல்லுவாங்க. ஆமா அது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன், நான் தலையிட்டவே அதை சொல்றது உண்டு, சிரிச்சுக்குவாங்க சொன்னோம்னா. சோ அப்படி ஒரு பெண் இடிபாடுகளுக்கு இடையில மிகுந்து வந்து ஒரு அந்த பதவி ஒரு பிரதம அவங்களுக்காக தான் அன்னைக்கு ஜனங்க 2004 ஓட்டு போட்டாங்க. சோனியா காந்தி பிரதமர் ஆவாங்கிற நம்பிக்கையில்தான் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு விழுந்து, ஆனா எனக்கு பதவி வேண்டான்னு ஒரு மறுத்த ஒரு பெண். இன்னைக்கு நான் அவங்களோட பாராளுமன்றத்துல அவங்க எனக்கு தலைவி, அவங்களோட நான் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் ஒரு பெண் இருக்க முடியுமா வாழ்க்கையில? இவ்வளவு இடிபாடுகளை கடந்து வந்து ஒரு அதே மாதிரி எங்க அம்மா மாதிரி எந்த அவங்களோட கிரேஸ், அவங்களோட டிக்னிட்டி, அவங்களோட அஃபெக்ஷன், அவங்களோட ரெஸ்பெக்ட், அவங்களோட டிட்டர்மினேஷன் இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப எமோஷனலாவும் நான் யோசிச்சிருப்பேன். நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? குழந்தை குட்டு முத வேலையா நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்போமோன்னு தான் எனக்கு எல்லாம் தோணுது இன்னைக்கு இப்ப கூட. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெண் தன்னுடைய கை காதலிச்சு கைப்பிடிச்ச ஒருத்தருக்காக, அவருடைய கனவுகளுக்காக, அவருடைய மரணத்திற்கு அப்புறம் வாழ்றாங்க அப்படிங்கறதுலாம், இதெல்லாம் கதைகள்லயும் நம்ம சினிமாவிலையும் தான் பார்ப்போம். அத ஒரு நேர்ல ஒரு பாக்குற ஒரு ஒரு பெண் அவங்க இருக்காங்க. எனக்கு காதல் பத்தி மாற்று கருத்து உண்டு. எனக்கு சேலஞ்ச் பண்ற ஒரு காதலின் சின்னமா தான் நான் சோனியா காந்தி நான் பாக்குறேன். அப்படி ஒரு பெண் வந்து ஒரு அன்பு மயமானவங்க, அதே நேரத்துல இரும்பு போல உருக்கு போல உறுதியானவங்க. அப்படிலாம் அவங்க அவங்க லைஃப்ங்கிறது வந்து எந்த ஒரு வாழ்க்கையில அவங்க மாதிரி ஒரு பெரிய இடிபாடுகளை சந்திக்கிற எந்த பெண்ணுக்குமே வந்து அவங்க ஒரு பெரிய உந்து சக்தி நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே எனக்கு தமிழ் பேசாதீங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ணுன்னு தெரியல. சோ அந்த மாதிரி அதே மாதிரி தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் இப்ப நம்ம பல்வேறு மாநிலங்களுக்கு, நான் பல்வேறு நாடுகளுக்கு கூட நான் போறேன் பணி நிமித்தமா. ஆனா எப்ப போனாலும் ஊருக்கு வந்துடலான்னு இருக்கு எனக்கு. ஆனா வந்து அப்ப தன்னை ஒரு இந்த வீட்டையே தன் கலாச்சாரத்தை மாற்றி, மொழியை மாத்தி, சொந்தக்காரங்களை மாத்தி, தன்னையே மாத்திக்கிற எப்படி ஒரு முடியும் ஒரு பெண் காதலுக்காக, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. எனக்காவது ஒரு நாள் அதை நடத்திட்டு கேட்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சோ அந்த அளவுக்கு எனக்கு அவங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆனவங்க. அது மட்டும் இல்ல, நான் வந்து லட்சக்கணக்கான அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்களோட வந்து பணியாற்றிருக்கேன். அவங்கள வந்து ரொம்ப பிரமிப்பா பாக்குறேன் நான். இப்ப நம்ம ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை மீது நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது, அரசாங்கங்கள் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் நான் ஏத்துக்கிறேன். அரசாங்கம் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்களோ அவ்வளவு இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாங்கிற இடத்துல பண்ணாமே கடந்து போறாங்க, இன்சென்சிட்டிவா இருக்காங்க. ஆனா வாழ்க்கை மீது எனக்கு வந்து புத்தகங்கள் நான் படிச்சு நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா புத்தகங்களை விட இந்த மாதிரியான பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட சமூகங்களை சேர்ந்த ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு மனிதரும், நீங்க பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல பேரும் வந்து நமக்கு வாழ்க்கையை சொல்லி தர்றவங்களா இருக்காங்க. அவங்களுக்குலாம் நமக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வாழ்க்கையில அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சோ ஒரு அதே மாதிரி நமக்கு இருக்கிற பேராசைகளும் அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு எளிமையா ஒரு இருக்கிறத வச்சு, ஆனா அதே நேரத்துல உறுதியா வலிமையா வாழ்ற அவரை பாக்குறப்ப எனக்கு பிரமிப்பா இருக்கும். சோ அதனால எனக்கு எப்பவுமே தோணும், நமக்கு வந்து நான் எப்பவுமே சொல்றேன், எனக்கு வந்து எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்கன்னா, எனக்கு அம்மா இல்லைங்கிற குறை இருக்கு. இதுக்கு முன்னே எந்த குறையுமே கிடையாது, அம்மா இல்லைங்கிற குறையை தாண்டி எனக்கு இப்பவும் எந்த குறையும் கிடையாதுன்னு நான் நினைப்பேன். சோ அதுக்கெல்லாம் காரணம் அவங்க, அதாவது லட்சக்கணக்கான மனிதர்களால் பாதிக்கப்பட்ட வாழ்க்கை என்னோடதுன்னு நான் சொல்றேன். அக்கா இன்னொரு கேள்வி வந்திருக்கு. நீங்க திரும்பவும் மறுபடியும் நாவல், சிறுகதை, கவிதை எல்லாம் எழுத தொடங்குவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்கக்கா. வந்து சாகிறதுக்கு முத நாள் வரைக்கும் இருக்கிற ஆசையெல்லாம் கிடையாது. டெஃபினட்டா ஒரு ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல, எனக்கு ரொம்ப வயசாகி போகிறதுக்கு முன்னே நான் வந்து ஓய்வு பெற்றேன்னு நினைக்கிறேன் அரசியல இருந்து. அதுக்கு முன்னையும் எழுதுறேன், நிச்சயமா அதுக்கு பின்னாடி எழுதுவேன். அதிகாரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற தன்மை எல்லாம் எனக்கு கிடையாது. I just want to quit whenever time comes. ஏன்னா எழுதுறது வந்து ரொம்ப என்ன சொல்றது, பிரசவம் மாதிரிதான். நீங்க அந்த அந்த கதை கருவை வச்சு சுமந்து அதை எழுதிட்டு, அதை எழுதி முடிச்சுட்டு, அதை கடைசி லைன் எழுதி, இதுதான் ஃபைனல் டிராஃப்ட் நமக்கு தெரியுமில்ல, அப்ப ஏற்பட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு இணையா எந்த சந்தோஷமே கிடையாது. அப்புறம் எழுத்து வந்து எனக்கு என்னமோ, நான் வந்து ஒரு
பிறவி எழுத்தாளர்னும் எனக்கு அப்படிலாம் எனக்கு வந்து நம்பி எழுத்து தன்னைத்தானே எழுதிக்குதுன்னு நான் நம்புறேன் உண்மையிலேயே. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கருவியாவோ ஒரு ஊடகமா தான் இருக்கும். ஸோ அந்த அனுபவங்கிறது ரொம்ப என்ன சொல்றது ஒரு 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 விசித்திரமான அனுபவம், ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான அனுபவம்னு சொல்லலாம். குறைஞ்சபட்சம் நான் எழுதி சமூகத்துக்கு ஏதாவது சொல்றேன்னா நான் நம்பல, நான் எனக்காக தான் எப்பவுமே எழுதுறேன். அதை படிக்கிறவங்க அதனோட ரெசனேட் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா நான் ஒரு முன்னாள் எழுத்தாளர் இப்ப பொறுத்த வரைக்கும் அக்கா இன்னொரு கேள்வி, தொடர்ச்சியான மக்கள் பணியில் வாசிக்க நேரம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2000s வந்த தாமரை, சிவகுமார், ஸ்ரீராம் அவங்களோட எழுத்துக்கள்ல தான் உங்களால வாசிக்க முடியுது, அந்த மாதிரி சமீபத்திய எழுத்துக்களும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீராம், காசி, சிவகுமார் நான் இவங்க எல்லாம் படிச்சிருவேன். ஒரு கட்டம் ஒரு கட்டம் வரைக்கும் இந்த இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 1 இயர் முன்ன வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்ப அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 1 இயர் அம்மா, அதுக்கு முன்ன அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6-7 months நான் எதுவுமே பண்ண முடியல. லைஃப் இஸ் லிட்டரலி பேரலைஸ்ட். அந்த டைம்ல எனக்கு ஒரு கேப் வந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் திருப்பி படிச்சுதான் நான் சரி பண்ணுங்கிறனால திருப்பி படிக்க ஆரம்பிச்சேன். இப்ப வந்து எனக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா வந்து எனக்கு வந்து நேரம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் வந்து அதை வந்து மற்ற விஷயங்கள் நான் படிக்க வேண்டியிருக்கு. நான் பாராளுமன்றத்தில் நிறைய பேர் எந்த வேலை செஞ்சாலும் அதை 100% வந்து அதுக்கான உழைப்பு போட்டு அதுக்கான நேர்மையோட அதுக்கான பொறுப்புணர்ச்சியோட செய்யணும்னு நினைப்பேன். ஸோ அதில் பில் எல்லாம் பேசுறப்ப என்னால் ஏனோ தானோன்னு போய் பேச முடியாது. நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாராளுமன்ற செஷன் வந்து இந்த வருஷம் ஃபுல்லா நிறைய நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து நான் 6500 ஊர் மாதிரி இருக்கு பாராளுமன்ற தொகுதியில. பொதுவா எம்பி வேட்பாளர்கள் வந்து 100-200 ஊருக்கு தான் போய் நன்றி சொல்லுவாங்க. நான் அந்த 6500 ஊருக்கு போகணும் நன்றி சொல் நான் போகணும்னு நினைச்சு ஒரு 7700-750 ஊருக்கு போ நிறைய இடங்கள் வந்து எனக்கு இந்த வருஷம் டிராவல்லே போயிருச்சு. பட் இருந்தாலும் அதையும் மீறி நான் படிக்கிறதுக்கான புத்தகங்களை வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன். ரொம்ப ஃப்ளைட்ல போறப்ப படிச்சுட்டு போவேன். அந்த ஒண்ணுதான் எனக்கு படிக்க முடியுது இப்போதைக்கு. ஆனா நிறைய இந்த கொரோனா டைம்ல வந்து முதல்ல நம்ம யாருமே வெளியே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால அப்ப படிக்கலாம்னு ஒரு பட்டியல் எடுத்து வச்சேன். ஆனா நிலைமை அதெல்லாம் எனக்கு ஒரு வாரத்துல தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் 45 நாளா வந்து கிரவுண்ட்லதான் இருக்கேன். ஸோ அதனால வந்து அந்த அலைஞ்சிட்டு நீங்க டயர்டா வந்துட்டு திருப்பி அடுத்த நாளுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு திருப்பி இந்த நான் வெள்ளிக்கிழமை வருவேன் பார்லிமெண்ட்ல இருந்து வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை 10:30 வரைக்கும் நன்றி சொல்லுவோம். 10:30 எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போய் அந்த 11 ஃபிளைட் பிடிச்சி சென்னையில போய் 1:30 இறங்கி 2 மணி வரைக்கும் 2:00 to 4 வரைக்கும் தூங்கிட்டு திருப்பி காலையில ஃபிளைட் பிடிச்சி போய் அன்னைக்கு அந்த அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்லிமெண்ட்ல ரொம்ப டைட்டா இருக்கும். ஏன்னா காங்கிரஸ்ல வெறும் 52 எம்பிக்கள் தான், அங்க எதிர்கட்சியா இருக்கும். இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து மக்களுக்கு ஒரு மக்களை வந்து கவலைப்படாத கார்பரேட்டுகளையும் அந்நிய முதலாளிகளையும் பற்றி பற்றி கவலைப்படுற ஒரு அரசாங்கம். நிறைய மக்களுடைய உரிமைகளை மக்களுக்கு சேர வேண்டிய பல சொத்துக்களை இந்த அரசாங்கம் பறிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு போர்க்குறலாக நாங்கள் ஒழிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எதிர்கட்சியான அந்தஸ்து மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அங்கேயும் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக பணியாற்ற வேண்டியிருக்கு. அதோட கட்சி வேலையும் நாங்கள் பார்ப்பேன். அதனால இந்த ஒரு வருட காலத்தில் படிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப வெகுவா குறைஞ்சிச்சு. அந்த ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம முன்ன மாதிரி படிக்க முடியல அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ சமயமா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோட டாக்டர் டியோட வாழ்க்கை பத்தின புத்தகம், அது மிகப்பெரிய ஒரு சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப். அது மேபி இந்த சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு சேவை மனப்பான்மையோட பண்ணி வெற்றி அடைஞ்சது வந்து அரவிந்த். நான் அம்மாவையும் அரவிந்த் கூட்டி போவேன். நானும் எனக்கு கண் பிரச்சனைகள் வரப்ப அரவிந்த் போறது வந்து அதுக்கு ஒரு அரவிந்த் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஸோ அந்த புத்தகத்தை இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். அக்கா, இலக்கிய பரிச்சயம் உங்களுக்கு வந்து எப்படி தொடங்குச்சு, இல்ல எப்படி உதவுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அக்கா. உங்க வாழ்க்கையில வாழ்க்கை வந்து ஒரு வறண்ட தன்மையோட நம்ம வச்சுக்க முடியாது. நிறைய நான் சொன்ன வர தேவதையெல்லாம் இளவரசி எல்லாம் நான் தான் நினைச்சுக்குவேன்னு சொல்லிட்டு
சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு 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 மனநிலையை வந்து இலகு பாக்குற ஒரு மனநிலையை வந்து ஒரு மகிழ்ச்சியோட வச்சிருக்கிற ஒரு பணியை வந்து இலக்கியம் செய்து சில நேரம் பல புத்தகங்கள் வந்து உங்கள் கண்களை கலங்க வைக்கிற மனசை கனத்து போக செய்யற புத்தகங்களாகவும் இருக்கும். பட் அந்த அனுபவம் வந்து அது மகிழ்ச்சியோ துயரமோ கண்ணீரோ ரொம்ப ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து பல புத்தகங்கள் வந்து நான் காந்தி எப்படி மாத்துச்சு நான் சொல்றேனோ அது மாதிரி பல புத்தகங்கள் வந்து நம்மளோட கண்களை திறக்கக்கூடியதா இருக்கும். இப்ப வந்து ஒரு ஆப்பிரிக்க வளர்ந்து வர ஒரு குழந்தை எப்படி வந்து ஒரு அடிமையாக அமெரிக்காவில் மாற்றப்பட்டு அந்த குடும்பமே அடிமையா இருக்குது. நீங்க படிக்கிறப்ப நீங்க வந்து கன்னி வெடிகளின் நிலைமையது நடந்து போய் குழந்தைகள் இறந்து போறப்ப நீங்க வந்து இந்த மாதிரியான பல்வேறு விதமான கதைகளையும் கவிதைகளையும் படிக்கிறப்ப உங்களுக்கு ஏற்படுற அது வலியா இருந்தாலும் சரி, இல்ல அது இல்லாம நாவல் பொயட்ரி இந்த மாதிரி படிக்கிற காலகட்டமா இருந்தாலும் சரி, என்ன அது ஏற்படுத்துற உணர்வுகள் வந்து என்ன வந்து ரொம்ப ஒரு ஒரு நெகிழ்ச்சியாவும் கனிவாவும் வச்சிருக்கு. ஒரு அரசியல்வாதிகளுக்கு வந்து நான் கனிட்டு சொன்ன மாதிரி ஓவர் இயர் வந்து நீங்க நம்ம ரொம்ப உறுதியா ஆயிடுறோம், ரொம்ப திக் ஸ்கின்னோட இருக்க வேண்டி இருக்கு இருக்கு. நிறைய நேரங்கள்ல வந்து அரசியல வந்து உண்மை இருக்கிறது இல்ல, நேர்மை இருக்கிறது இல்ல. நீங்க அரசியல வந்து எனக்கு நீங்க சொன்னா ஆச்சரியமா இருக்கு, நானும் அப்படி சொல்றதுக்கு வருத்தப்படுறேன். இந்த 24 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில எனக்கு 3 நண்பர்கள் தான் உண்டு அரசியல்ல. என்னோட அனைத்து நண்பர்களும் அரசியலுக்கு வெளியில் இருக்கிறவங்க தான். ஸ்கூல் காலத்துல இருந்து, கல்லூரி காலத்துல இருந்து, அதுக்கப்புறம் நான் எழுத வந்த காலகட்டத்துல இருந்து எல்லா நண்பர்களும் இன்னைக்கு எனக்கு அன்னைக்கு எப்படி நண்பர்களா இருந்தாங்களோ இன்னைக்கு அதே விதமான அன்போட நண்பர்களா இருக்காங்க. எனக்கு சந்திக்கிற டைம் எங்களுக்கு குறைஞ்சு போனாக்க அந்த அன்பு புரிதல் எங்களுக்கு எல்லாம் மாறல. ஆனா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துகிட்டு ரொம்ப மகிழ்வான ஜாலியா இருக்கணும்னா இதுதான் ஒரே வழி. எனக்கு வந்து நான் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையினு ஒண்ணு கிடையாதுங்கிற லெவல்ல ஒர்க் பண்ணிட்டேதான் இருக்கேன் நான் 25 வருஷமா. சோ அந்த ஒரு மகிழ்ச்சியான மனநிலை ஒரு இலகுவா பிரம்பல் சொல்ற மாதிரிதான் ஒரு காற்றின ஒரு இறகுல பறந்து வர ஒரு சிறகு மாதிரிதான் நான் என்ன வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து இலக்கியம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அக்கா, கீரனூர் சமரச சன்மார்க்க குருகுலத்துல வந்து ஆலமரத்துக்கு அடியில குக்குவோட முதல் நூலகத்தை துவங்கி வைத்த உங்களுடைய நினைவுகள் பற்றி கேட்டிருக்காங்கக்கா. நீங்க அந்த பாதிச்ச மனிதர்களும் கேட்டீங்க, அதுல குருகுலத்து ஐயாவும் ஒருத்தர். அத வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்லுவாரு. சோ அங்க வந்து எங்களுக்கு அந்த அதை அன்னைக்கு வந்து ரேவதிக்கு அவங்க ஒரு ஓவியம் கொடுத்தாங்க, புத்தரோட ஓவியம். அது ரேவதி எடுத்து போகவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அது நம்ம வீட்டுலதான் மாட்டிருக்கு. சோ எனக்கு அந்த நாட்கள் குக்கு வந்து அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கமிட்மெண்டோட இவ்வளவு தொடர்ச்சியா அர்ப்பணிப்போட தம்பி சிவராஜ் எல்லாம் இயங்குவாங்கன்னு அந்த அளவுக்கு பெருசா நம்ம அன்னைக்கு நினைக்கல. பசங்க ரொம்ப கமிட்மெண்டோடு இருக்காங்க, நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, குழந்தைகள் மத்தியில வேலை செய்யறாங்க. குழந்தைகள் மத்தியில வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, நான் செஞ்சு இருக்கேன் நிறைய நேரம். சோ அந்த இடத்துல இருந்து நீ குக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறத நெகிழ்ச்சியா ஒரு ஒரு சகோதரியா ஒரு அன்போட நான் பாக்குறேன். பாரஸ் ஸ்கூலுக்கு ஒரு நாள் நான் வரணும், ரொம்ப நாள் இருக்கு. சோ அன்னைக்கு அங்க வந்து நாங்க எல்லாருக்குமே நாங்க பேசிக்கிட்டு வந்தோம். அந்த குழந்தைங்க வந்து தொடர்றதுக்கு எவ்வளவு ஆசைப்படுவாங்க, யாரும் இல்ல அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, அவங்க வந்து போனோடனே கட்டி பிடிச்சிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் மற்ற குழந்தைகள் நம்ம அவங்களை சொல்லிட முடியாது, அவங்களே அவங்களுக்கு எல்லாமாவும் இருப்பாங்க. சோ ஒரு ஒரு தொடுதல்ங்கிறது வந்து ஒரு 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 அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ அந்த அடியில இருந்த ஒரு அமைப்பு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்குங்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியோட பாக்குறேன். அதுக்காக எல்லாரையும் பாராட்டுறேன் நான். கண்டிப்பாக்கா, குப்பு நிலமும் வந்து உங்க வருகைக்காக எல்லாருமே நாங்க எதிர்பார்க்கறோம். எல்லாரும் சந்திப்போம், இதே மாதிரி நம்ம நேர்ல ஒரு நாள் சந்தித்து உங்க கூட பேசணும்னு விருப்பப்படுறோம் அக்கா. அக்கா, இன்னொரு கேள்வி வந்திருக்கு. எந்த புள்ளியில காந்தி உங்களுக்குள்ள நுழைந்தார், அதை எப்படி நீங்கள் உள்வாங்கி கொண்டீர்கள்? அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் சொன்னேன், எங்க அப்பச்சி வந்து ஒரு பெரிய காந்தியவாதி. அதனாலதான் அவர் வந்து எங்க அம்மாக்கள் எல்லாம் வித்தியாசமா, எங்க அம்மா, என் பெரியமா, மாமா எல்லாத்தையும் வளர்த்திருக்காங்க. சோ அவங்க வந்து இந்த காந்தி அம்மானையும் ஒண்ணு இருக்கும். அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு காந்தியோடைய கதையை பாடலா எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அது ரொம்ப
பழுப்பு நிறமா இருக்கும், அவ்வளவு பழைய புத்தகம். எங்க அம்மா வந்து மனப்பாடமா சொல்லுவாங்க. சோ அத படிச்சுட்டு இருப்பாங்க, எந்நேரம் அது பொக்கிச மாதிரி வச்சிருப்பாங்க, ரொம்ப நாள் வச்சு அது புக்கே உதிர ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த காந்தியை கேட்டு, காந்தி நேரு அப்படி காங்கிரஸ் இந்த மாதிரி கேட்டு வளர்ந்த ஒரு அப்பச்சி வீட்டுல இருந்து நான் வந்தேன். ஆனா எங்க அப்பா அதுக்கு நேர் எதிரா டிகே, அவங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்காது, ஒரு மிக்சடான ஒரு கலவையான ஒரு குடும்ப பின்னணி எனக்கு. அம்மா அதை படிப்பாங்க, அப்பச்சி அதுக்கு ரொம்ப காந்தியன்னா அப்பச்சியோட வாழ்க்கை, சோ அந்த மாதிரி இருப்பாங்க. அதுல இருந்துதான் அவங்களோட மதிப்பீடுகள் எல்லாம் வந்திருக்குதுன்னு எனக்கு அப்ப தெரியாது. ஆனா நான் காந்தியோட சுயசரிதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உலகமே மாறிடுச்சு. நான் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிட்டு, நான் படிச்சுட்டு நான் ஒரு கம்பெனிக்கெல்லாம் நான் வேலைக்கு போறது இல்ல, ஒரு நம்ம வாழ்க்கை அதை மட்டும் நம்ம பாத்துக்க போறது இல்ல, என்ன பண்றேன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது, ஆனா இதை நான் செய்ய போறது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். சமூகம் சார்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் வந்து எனக்கு அந்த நான் தேர்தல நின்னு பண்ணணுங்கிறது வந்து ஒரு ஒரு மெத்தட், ஆனா அதுக்கான உந்துதல் காந்திகிட்டு தான் வந்தது. நான் காந்திய நானே நேர்ல படிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல இம்மிடியட்டா காந்தி எனக்குள்ள இறங்கின ஒரு நபரா இருந்தார். அக்கா, இந்த காலத்துல இந்த சமகாலத்துல இன்றைய இளைஞர்களுக்கு காந்தி என்ன விதத்துல அவசியமா இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தி வந்து இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் ஐடியலிசமான ஒரு வாழ்க்கையெல்லாம் விரும்புவாங்க. நம்ம அவங்களுடைய ஹீரோக்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த ஐடியலிசத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நான் அப்படி சொல்றதுக்கு வருந்துறேன், இன்னைக்கு வந்து ஒரு ஐடியலா இல்லாத ஒரு பெரும்பான்மையும் ஐடியலா இல்லாத நான் சொல்ல விரும்புறேன், பெரும்பான்மையும் ஐடியலா இல்லாத ஒரு சமூக அரசியல் சித்தாந்த சூழல்ல நம்ம வாழ்றோம். இந்த மாதிரியான காலகட்டத்துல வந்து அந்த காந்தி சொல்லுவார்ல, எனது வாழ்க்கை எனது ஒரு செய்தின்னு. நம்ம எல்லாமே வந்து ரெண்டா பிரிச்சு பாக்குறோம் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை ஒண்ணு, நமக்கு வெளியில் இருக்கிற வாழ்க்கை ஒண்ணுன்னு அப்படி பார்க்க முடியாது. நீங்க அந்த இடத்துல வந்து காந்தி தன்னை தானே வந்து தான் காந்தி வந்து தன்னைதான் ஒரு பரிசோதனை முயற்சியா எல்லாத்துக்குமே முன்னிறுத்துறாரு. அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தாலும் அவர் தான் பரிசோதனை பண்ணிக்குவாரு, மூலிகை மருத்துவம் பார்த்தாலும் அவர் தான் பரிசோதனை பண்ணிக்குவாரு, களிமண் வைத்தியம் பார்த்தாலும் அவர் தான் பரிசோதனை பண்ணிக்குவாரு. ஒரு வைஸ்ராய்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே பரிசோதனை, தொடர்ந்து தன்னைத்தானே பரிசோதனை பண்ணிக்கக்கூடிய ஒரு நபராகவும், நான் வந்து கடந்து வர்ற பாதையில வந்து நான் கடைசியா சொன்னதான் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்ற ஒரு நபராகவும் அவர் இருந்தாரு. இப்ப அந்த அது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்மளை முதல்ல உள்ளிருந்து பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு உள்ளிருந்துதான் வந்து அன்பு, கருணை, காதல், சித்தாந்தம், ஒரு என்ன சொல்ல ஒரு கனவு, எல்லாமே நமக்குள்ள இருந்துதான் வருது. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய கல்வி, நம்மளோட சமூக அரசியல் சூழலும் சரி, நம்மளை வெளியில இருந்து மட்டுமே பாக்குற மனிதர்களா மாத்தி வச்சிருக்கு. சோ அந்த இடத்துல உள்ளிருந்து பாக்குற ஒரு மனிதரா அந்த நம்ம ஆன்மாக்குள்ள இருந்துதான் நம்ம யாருங்கிறது வெளியில வர முடியும். நம்ம யாருங்கிறத நம்ம தான் தீர்மானிக்க முடியும். சோ நம்ம வெளியில இருந்து யாரும் நம்மளை தீர்மானிக்க முடியாது. அதை வந்து காந்தியிலிருந்து நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். தன்னைத்தானே தீர்மானிக்கிறதுங்கிறது, தனக்குள்ள பாக்குறதுங்கிறது, தன்னை முன்னிறுத்துறதுங்கிறது, தியாகத்துக்கு காந்தி தன்னைதான் முன்னிறுத்துறாரு. நம்ம தலைவர்கள் எல்லாம் பாக்குறோம், தன்னை தவிர எல்லாரையும் முன்னிறுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கு. அதுல ராகுல் காந்தி மாதிரி எக்ஸப்ஷனலான லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட நான் வேலை செய்யறதுங்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன் உண்மையிலே. சோ அந்த இடத்துல காந்தி ரொம்ப முக்கியமா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். காந்தி அவர் ரெண்டாவது நான் இளைஞர்களுக்கு வந்து நான் பொதுவா அறிவுரை எல்லாம் சொல்றது இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லா காலகட்டத்திலையும் அவங்களுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த அறிவாற்றலோட இருக்க அனுபவத்தோட தான் இருப்பாங்க. வாழ்க்கைங்கிறது வந்து எனக்கு ஒருத்தர் சொல்லி நம்ம கத்துக்கவே முடியாதத, அது நம் வாழ்க்கையே வந்து நமக்கு மிகச்சிறந்த ஆசிரியனா இருக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் தான் நான் ஒரு ஷேர் பண்ற மாதிரி நான் ஒண்ணு சொன்னேன். காந்தி மீதான விமர்சனங்கள் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால ரொம்ப மலிந்த பொய்களோட வைக்கப்படுது, மலிந்த புகைப்படங்களோட வைக்கப்படுது. நான் வந்து காந்தியை பத்தி விமர்சனங்களை நீங்க படிக்கிறப்ப நீங்க வந்து காந்தி யாருன்னு நீங்க காந்திட்டுவே படிங்கிறத வந்து நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். காந்தியை இன்னும் காந்திய சிந்தனை மாதிரி நிறைய பேர், ஆட்டை மாதிரி நிறைய பேர் வந்து பூக்கோசரவன் மாதிரி நிறைய பேர் காந்தியை தொடர்ந்து எளிமையா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த பணியில என்னோட பங்கு இருக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிறேன். அது நிச்சயமா செய்யணும். இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு இந்தியான்னு ஒரு ஒரு வலிமையான ஒரு தேசம் இருக்குது அப்படின்னா அது அன்னைக்கு காந்திங்கிற எளிய வலிமை எளிய
மனிதனோட வலிமையில இருந்து அது வந்தது. அது மட்டும் இல்ல, காந்தி வந்து ஒரு ரொம்ப ஃபெயில்டு அட்வொகேட். அவர் அட்வொகேட் நிறைய பேருக்கு வந்து படிச்சது ஒன்னா இருக்கு, டேலண்ட் வேற வக்கு இருக்கு, நிறைய விஷயம் காந்தி கிட்ட இருந்து கத்துக்கலாம். காந்தி அந்த அப்பீராக பயந்துகிட்டு நடுங்கிட்டு அந்த கேஸ எடுத்து நடத்த முடியாம என்னால கேஸ் நடத்த முடியலன்னு அவரோட கிளையண்ட் கிட்ட காசை திருப்பி கொடுத்த ஒரு வக்கீல் தான். ஆனா சூரியனே மரியாதை சாம்ராஜ்யத்தை வந்து இந்தியாவை விட்டு விரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை மிகுந்த ஒரு போராட்டத்தை முன்னின்று அவர் நடத்துறாரு. அவர் வர வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் கிளப் தான். அவர் வந்தப்புறம்தான் அது மக்களுக்கான இயக்கமா உருமாறுது. இந்த மாதிரி காந்தி வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி மிகச்சிறந்த முன்னுதாரணமா இருக்கக்கூடியவர். அதனால அவரை ஒரு கூர்ந்து கவனிக்கணும்ன்ற நமக்கான வாழ்க்கை நமக்கான மொழியை நமக்கான சிந்தனைகளை பேசினவர் காந்தி. ஒரு அன்பை ஒரு ஒற்றுமையை ஒரு ஒரு வெகு மக்கள் திரளோட ஆற்றலை வந்து காந்தியை தவிர இந்த உலகத்துக்கு எக்ஸிபிட் பண்ணவங்க வேற யாரும் கிடையாது. அதனாலதான் நெல்சன் மண்டேலால இருந்து ஆங்சாங் சுக்கில இருந்து மார்ட்டின் லூதர் கிங்ல இருந்து உலகின் அனைத்து தலைவர்களுக்கும் வந்து காந்தி தான் இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. நம்ம ஊர்ல இருக்கிற காந்தி வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற அளவுக்கு அவர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக்கா. அக்கா நீங்க வந்து தணிக்கை குழுல இருந்திருக்கீங்கல்ல, இப்போ இப்போ இந்த காலத்துல படங்கள் வெடி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய சர்ச்சைக்கு உட்பட்டு வருது இல்ல, சோ இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. எல்லா காலத்திலயும் சர்ச்சைக்குரிய படங்கள் வந்திருக்கு. இப்ப வந்து ஊடகங்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த சர்ச்சை வெளியே தெரியுது. தணிக்கை குழு இருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அங்க ரூல் என்ன இருக்கு அதை பத்தி பின்பற்றதே இல்லை. செக்ஷன் இருக்கு, அதை வந்து நீங்க அப்ளை பண்ணி முறையா படங்கள் தணிக்கை செய்யப்பட்டா கிட்டத்தட்ட 80-85% படங்கள் வந்து வரவே முடியாது ரிலீஸ்க்கு. ஏன்னா பெண்களை வந்து ஒரு உடலா ஒரு போக பொருளா ஆணினுடைய இச்சைக்கு மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு பாத்திரமா ஆண் வந்து ஆண் ஒரு காதலையோ இல்ல ஒரு விருப்பத்தையோ சொல்றப்ப அதை ஏத்துக்காதவங்க மேல ஆசிட் அடிக்கலாம்ங்கிற லெவலுக்கு பெண்களை வந்து ஆண்களுடைய உடைமை பொருளா வந்து படங்கள் சித்தரிக்குது. சோ அதனால வந்து நிறைய தணிக்கை குழு ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ண பயன்படுத்தப்படுறதுன்னு நினைக்கிறேன். அதே நேரம் மனதை உழுக்கக்கூடிய படங்களும் வருது. சோ அதனால இது இது நம்ம தான் பெஸ்ட் சென்சார்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதரும் ஒரு சென்சார் போர்டா இருந்துக்க வேண்டியதான். அக்கா ஊர்புற நூலகங்கள் மாணவர்களுக்கு சிறு வயதுல கணினி பயிற்சி அந்த மாதிரி முன்பே நீங்க நிறைய செய்ய, இப்ப அந்த மாதிரி மாணவர்களுக்கு எப்படி இருக்கு, அதைய அவங்க ஃபாலோ பண்றாங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்கக்கா. பட்டாம்பூச்சி நூலகம்னு ஒன்று ஆரம்பிச்சோம் ஒரு கணினி மையத்தோட எம்எஸ்எஸ் வரப்போடு சேர்ந்து. நிறைய குழந்தைங்க எங்க ஊர்ல அதை படிச்சாங்க. பட் இன்னைக்கு வந்து மோட் ஆஃப் ரீடிங் நான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். புத்தகங்கள் இன்னைக்கு படிக்கணும், ஆனா வந்து எல்லாருமே புத்தகம் படிக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து கைபேசி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப கதைகளை கூட நம்ம அது வழியா தான் நிறைய இருக்கு. பட் அதே நேரம் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணும் நினைக்கிறேன். ஏன்னா கேரளா மாதிரி ஒரு சமூகம் ஒரு மிகச்சிறந்த அறிவார்ந்த அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு கொள்கை ரீதியான உறுதியான நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்கிறதுக்கு அவங்களோட வாசிப்பு பழக்கம் தான் காரணம். அந்த வாசிப்பு பழக்கம் வந்து பரவலா இல்ல. கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நான் கொஞ்சம் ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி வச்சு என்கரேஜ் பண்ணும் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து புக்கு எல்லாம் பண்ணணும், அதை கேட்பேன் நான் பின்னாடி வந்து உங்கள்கிட்ட. கண்டிப்பாக்கா எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம்க்கா. அக்கா கோபி லட்சுமண ஐயர் அவர்களோட வாழ்க்கை உங்களை எந்த அளவு பாதிச்சு? நீங்க அதை பாதிச்சவங்கன்னு கேட்டது லட்சுமண ஐயரோட வாழ்க்கையும் ஒண்ணு. நான் போய் பார்த்தப்ப எனக்கு கண் கலங்கிடுச்சு. நானும் நண்பர் முருகானந்தம் எல்லாம் போனோம். ரொம்ப அவர் ஒரு பேட்டி எடுத்தோம் நானும் முருகானந்தம் சேர்ந்து. அதாவது இன்னைக்குதான் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் எல்லாம் ஒரு பெரிய நகராட்சியில நீங்க 30களிலேயே வந்து நீங்க வந்து அவரு வந்து 30களில் சுதந்திரத்துக்கு அப்புறம் 50களிலேயே வந்து நீங்க மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஒழித்த ஒரு மனிதர். குழந்தைகள் விட்டுட்டு போற குழந்தைகள் பாதுகாப்பாக கிரச்செல்லாம் நம்ம இன்னைக்குதான் பேசுறோம். அன்னைக்கே வந்து விவசாய கூலி வேலைகளுக்கு போயிரு தலித் பெண்களுடைய குழந்தைகளுக்காக வந்து அவர் வந்து குழந்தைகள் காப்பகங்கள்லாம் நடத்தியிருக்காரு. அவரோட நிலங்கள் அனைத்துமே அவங்க அப்பாவும் அவரும் சேர்ந்து கொள்கைக்காக தலித் மக்களை வந்து ஒரு பிராமண சமூகத்திலிருந்து அவங்க படிக்க வச்சாங்க.
அவங்க ஜாதி சாதியை விட்டு அவங்கள தள்ளி வைக்கிறாங்க. பட் ஆனா அந்த ஒரு கொள்கை நிலைப்பாடோட வந்து லக்ஷ்மணையரும் அவங்களோட அப்பாவும் ரொம்ப எல்லா சொத்துக்களையும், அதாவது அவங்களுக்கு அவங்க அளவுக்கு வந்து சொத்துக்களோட இருந்த பணக்காரரும் இல்லை, அதே மாதிரி அவங்க அளவுக்கு கடைசியில் அவர் இருந்த வீடு கூட ஏலத்துக்கு வந்துருச்சு. அந்த ஏலத்தில் ஒருத்தர் வந்து லக்ஷ்மணையருக்கு வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கட்டுன்னு விட்டுட்டு போயிட்டார். அந்த வீட்டில் தான் நாங்கள் லக்ஷ்மணையரை பார்த்தோம். ஒரு அவ்வளவு தூரம் வந்து லக்ஷ்மணையருக்கு வந்து அங்கேயும் காந்தி தான், நீங்கள் போய் நீங்களோட வேலை செய்யுங்க காந்தி தான் சொல்லி அவர் இன்ஸ்பயர் பண்ணி 20களில் இருந்த லக்ஷ்மணையரை அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மகத்தான மனிதராக இருந்தார். ஆனால் அந்த காந்தியர்கள்கிட்ட இருக்கிற ஒரு குணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவங்க அன்புமயமானவர்களாகவும் தான் செய்த எந்த வேலை மீதும் கிளைம் இல்லாதவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. அப்படிதான் லக்ஷ்மணயர் இருந்தாரு. நான் எனக்கு அந்த எழுதுறப்ப ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அந்த லக்ஷ்மணயரோட பேட்டியை காலச்சுவடுக்காக நானும் முருகானந்தம் எழுதணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, சாதி சார்ந்த வெறுப்புகள் நிறைய இருக்கு. நீங்க எல்லா சமூகங்கள்லயும் எல்லா மதங்கள்லயும் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருப்பாங்க. அதனால நீங்க பெரியார் வந்து அவங்களுக்கு அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காரு. அவங்க வந்து சாதி வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்துல பெரியார் தான் அந்த வீட்டுக்கு போய் தொடர்ந்து லக்ஷ்மணயருக்கும் அவருடைய தந்தைக்கும் உறுதுணையா நின்றிருக்காரு. ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து ஒட்டு மொத்தமா பிளாங்கெட் பேனா வந்து இந்த சமூகம் எல்லாம் மோசம், இந்த சமூகம் எல்லாம் நல்லது, நம்ம எதையுமே செய்ய முடியாது, ஒரு சமூகங்களுக்காக வாழ்றத ஒட்டிதான் நம்ம ஒரு சமூகத்தை, ஒரு மனிதர்களை ஜட்ஜ் பண்ண முடியும். தனி மனிதர்களை தான் ஜட்ஜ் பண்ண முடியும், சமூகத்தை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து நான் லக்ஷ்மணயர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், பார்த்தப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, நீங்க நிறைய பயணங்கள் செஞ்சிருக்கீங்க, அதுல உங்க பார்வையில எந்த நாடு ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கு அப்படிங்கறத அந்த பார்வை குறித்தும் சொல்லுங்க. நிறைய நாடுகள் போயிருக்கேன். ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவங்க நாடு சார்ந்த பலம் பலவீனம் இருக்கு. நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்தப்ப, குறிப்பா அமெரிக்கா போயிட்டு வந்தப்ப எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு 300 ஆண்டுகால ஜனநாயகம், 300 ஆண்டுகால ஜனநாயகத்துலதான் அவங்க இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மக்களை மையப்படுத்திய ஒரு ஜனநாயகமா, ஒரு வளர்ந்த ஒரு நாடா, பொருளாதார ரீதியா மேம்பட்ட ஒரு நாடா இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல நான் போனப்ப பார்த்தா அவங்களுக்கு வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து 100 கோடி பேருக்கு அசால்ட்டா ஐடி கார்டு கொடுத்துருந்தது. ஆனா அவங்க அந்த ஐடி கார்டு கொடுக்கறதுக்கு நாங்க போன காலகட்டத்துல போராடிட்டு இருந்ததையும் நான் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்தப்புறம் ஒரு இந்தியா வந்து ஒரு 70 ஆண்டுகால சுதந்திரத்துல சாதின்னு ஒரு விஷயம் உலகத்துல எந்த நாட்டிலயுமே கிடையாது. இது வந்து இந்தியாலதான் இருக்கு. இந்தியாவுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு இத்தனை மொழிகள் பேசுற, இத்தனை கலாச்சாரங்கள் இருந்த, இத்தனை இந்த மாதிரி சாதி மாதிரி இடர்பாடுகள் இருந்த ஒரு சமூகம் வந்து உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. இத்தனை இடர்பாடுகளையும் வந்து ஒரு பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள், நீங்க பல்வேறு பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்தா மாத்தின ஒரு சமூகம் வந்து இந்திய சமூகம் தான். அதுக்கு வந்து நீங்க காங்கிரஸ் கட்சிமோ இல்லையோ, காங்கிரஸ் ஆட்சிக்கு இல்லையோ, இந்தியாங்கிற ஒரு சமூகத்தை அதே அந்தந்த மக்களுடைய அடையாளங்களோட வேர்களோட நீங்க அதை அப்படியே இன்னைக்கும் வந்து ஒற்றுமையா வச்சிருக்க நிறைய, இந்த ஒற்றுமையில வந்து ஓட்டைகள் இருக்குது, இந்த ஒற்றுமையில வந்து விரிசல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம ஒரு இன்டாக்டா இருக்கிறோம்னா அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய சமூகம் 70 ஆண்டு காலத்துல இவ்வளவு வேகமா பயணிச்சிருக்குதுன்னா அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த அளவுல நான் இந்தியாதான் ஒரு மதிப்பு மிகுந்த நாடா நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் எல்லா நாடுகளும் மீது ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா இந்தியா ஒரு இந்தியங்கிற முறையில ஒரு பெருமிதம் எனக்கு இருக்கு. பட் அதுல வந்து தமிழ் சமூகங்கிறதோட நம்மளுடைய பழமை, நம்மளுடைய பரந்துபட்ட தன்மை, நம்மளுடைய தனித்தன்மை, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பார்வை, நமக்கு இருக்கிற கலாச்சாரம், மொழி, அதனுடைய பழமை, இந்த பின்னணி எல்லாம் பாக்குறப்ப ஒரு தமிழ்ங்கிறதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்கு. அப்படிதான் என்னோட அடையாளம் நான் நினைக்கிறேன். அக்கா, குழந்தைகள் உலகம் சார்ந்து நீங்க நிறைய யோசிக்கிறீங்க உங்க மனதுல. அப்படி இருக்கும்போது ஒரு செயல் திட்டம் அப்படின்னு ஏதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க நினைச்சிருக்கோம், காங்கிரஸ் கட்சியிலயும் இப்ப அதுக்கான பணி நடந்துட்டு இருக்கு. கேரளால கிழிக்கூட்டம் ஒண்ணு அவங்க நடத்துறாங்க. கிழினா அங்க பறவைன்னு அர்த்தம். அதுல வந்து நிறைய கிட்டத்தட்ட 1000கணக்கான குழந்தைகளோட கேரளா காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த நண்பர்கள் வேலை செய்யறாங்க. சோ அத வந்து இப்ப திருப்பியும் வந்து
இங்க தமிழ்நாட்டில் ரெப்ளிகேட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில் நாங்க இருக்கோம். எனக்கு வந்து குழந்தைகளோட வேலை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். நான் அரசியல விட்டப்புறம் குழந்தைகளோட வேலை செய்யணும். ஞானி சொல்லுவாரு, ஏன் ஞானி உடம்பு முடியாத நேரத்துல 10 குழந்தைங்க இருந்தாலும் போறீங்க, அவங்க தாமா இந்த தேசத்தோட எதிர்காலம், உங்கள்ட்ட எல்லாம் பேசி என்ன போகுது, எங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. உங்களுக்காக ஏன்னா நான் குழந்தைகளோட வேலை செய்யறதுனால நான் இளமையாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதனால குழந்தைகளோட வேலை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில அது ரொம்ப பிடித்தமான விஷயம் கூட. அவங்ககிட்ட நம்ம நிறைய கத்துக்கலாம். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் அவங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவங்ககிட்ட தான் நம்ம கத்துக்க முடியும். அவங்கதான் எந்த விதமான அஜெண்டாவும் இல்லாம எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இயல்பா இருப்பாங்க, காத்து மாதிரி மழை மாதிரி செடி. அவங்களோட வேலை செய்யறது வந்து நிறைய நம்ம கத்துக்கிறதுக்கு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். மறக்க முடியாத ஒரு தருணம் மறக்க முடியாது. நிறைய தருணங்களோட அட்டாச் பண்ணிக்கிறது இல்ல, பொதுவா நான் எல்லாத்தையுமே கடந்து போயிருவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்ங்கிறது வந்து நம்மள அந்த இடத்துல நிறுத்திடும். அதனால ஒரு நதி வந்து எப்படி போயிட்டே இருக்கோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். பட் ரொம்ப துயரமான தருணம்ங்கிறது எங்க அம்மாவை நான் இழந்த தருணம் தான். அந்த தருணத்தை என்னால கடக்கவே முடியல, இந்த வெற்றிடத்தை என்னால நிரப்பவும் முடியல, நிரப்பவும் முடியாது. அக்கா இருக்கிறதுல ஒரு சொல்லக்கூடிய தருணம்னா நான் வந்து நான் சொல்லலாம். ஏன்னா என்ன மாதிரி ஒரு சாதாரண அது எனக்கான மகிழ்ச்சியான தருணம் நான் நினைக்கல. என்னோட தேர்தலையோ எனக்கு தேர்தலில் போட்டியில வாய்ப்பு கிடைச்சதையோ இல்ல என்னோட தேர்தல் வெற்றியோ எதையுமே நான் எனக்கானதுன்னு நினைக்கல. என்ன மாதிரி சாதாரண மக்களோட கிடைச்ச ஒரு சாதாரண மக்கள் ஒருத்தருக்கு கிடைச்ச வாய்ப்பா, சாதாரண மக்கள் ஒருத்தருக்கு கிடைச்ச வெற்றியா, சாதாரண மக்கள் கிடைச்ச ஒருத்தர் கிடைச்ச பொறுப்பா தான் நான் அதை பாக்குறேன். என்ன பார்க்கவே இல்லை, பார்க்கவும் மாட்டேன். சோ அந்த மாதிரி அந்த தருணம் வந்து ஒரு எனக்கு முக்கியமானதா இருந்தது. அக்கா இன்றைய தலைமுறை இந்திய தலைமுறை அரசியலை எப்படி கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு வழிமுறை ஏதாவது நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்கக்கா. இல்ல அரசியல்ங்கிறது வந்து நம்ம இது ஒரு எலாபரேட்டா பேச வேண்டிய டாபிக், நான் இருந்தாலும் குயிக்கா சொல்றேன். அரசியல்ங்கிறது நம்ம எல்லாமே அரசியல் கட்சி அரசாங்கம் இதுதான் அரசியல் நம்ம நினைக்கிறோம். எனக்கு ஏத்து ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த மொத்தமா நம்ம அரசியல் கட்சிகளுக்கு குத்தகைக்கு விட்டுட்டோம். நமக்கு இருக்கிற அரசியல் நமக்குதான் அரசியல் உரிமை இருக்கு, நம்ம தான் அரசியல் நிலைப்பாட்டை வந்து முடிவு செய்யணும், நம்ம தான் நம்மளுடைய உரிமைகளை நிலைநாட்டணும், நம்மளோட பிரதிநிதியா தான் அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் போய் ஆட்சியில் அமர்றாங்க. இப்ப நம்ம அரசியல் கட்சிகளுக்கு எல்லாத்தையுமே குத்தகை கூட்டதுனால இப்ப அவங்களே ஆட்சி அதிகாரம் அரசியல் எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளே ஆக்கிரமிச்ச ஒரு சூழல் இருக்கு. நீங்க வெளிநாடுகளுக்கு போறப்ப என்னன்னு கேட்டீங்க, நீங்க குறிப்பா பிரிட்டன் அந்த ஜனநாயகம் ஏன் வந்து மெச்சூர்டா இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன 300 ஆண்டு காலமா இருக்கு, நம்மளும் அந்த இடத்த வந்து அடையும் நான் நம்புறேன். அங்க எல்லாமே வந்து மக்கள் கையில இருக்கு. இப்ப கேரளாலயே நிறைய விஷயம், கேரளா விசித்திரம் வித்தியாசமான ஜனநாயகம் நம்ம மாநிலத்துக்குள்ளேயே நம்ம நாட்டுக்குள்ளேயே எல்லாமே மக்கள் கையில இருக்கு. இப்ப ஒரு கல்வி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்வி கொள்கை வருது, அது யாரு கேட்டு உருவாகணும், மாணவர்களை கேட்டு உருவாகணும். ஒரு வேலை வாய்ப்புக்கான திட்டம் வருது, அது யாரு கேட்டு உருவாகணும், இளைஞர்களை கேட்டு உருவாகணும். சோ பெண்களுக்கான ஒரு பாலிசி சேஞ்ச் வருது, அது யாரு கேட்டு உருவாகணும், பெண்களை கேட்டு உருவாகணும்க்கான ஒரு திட்டம் வருது, ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்கன்னா அது யாரு கேட்கணும், மாற்றுத்திறனாளிகளை கேட்கணும். சோ மக்களுக்காக நடக்கிற அரசாங்கம் மக்களை கேட்டுதான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். இங்க வந்து அப்படி கிடையாது, நம்ம வந்து அரசியல் ரீதியாக விழிப்புணர்வற்றவர்களாக அரசியல் சார்ந்து சிந்தனை சார்ந்து எல்லாத்தையுமே நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம பிரதிநிதித்துவம் தான் அவங்க படுத்துறாங்க. நமக்காக அவங்க சிந்திக்க கூடாது, நமக்காக அவங்க செயல்படக்கூடாது, நம்மை அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தணும், அதுதான் அரசியல். சோ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். நம்ம சாப்பிடுற அரிசியில, நம்ம குடிக்கிற தண்ணீர்ல, நம்ம போட்டிருக்கிற உடைகள்ல, நம்ம நடக்கிற நம்ம பேசுற சொற்கள்ல அரசியல் இருக்கு. சோ அரசியல்ங்கிறது வந்து நமக்கானது, அது அரசியல்வாதிகளுக்கானது அல்ல. அந்த அரசியல்வாதிகளுக்கு கையெழுத்து, அந்த குத்தகைக்கு கையெழுத்து, அந்த உரிமையை நம்ம திருப்பி மீட்டு எடுக்கணும் நினைக்கிறேன். நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப பார்த்தேன், அதுதான் உண்மையான அரசியல். நீங்க வந்து எந்த அரசியல் கட்சியோட யாரும் வந்து அதை முன்னின்று நடத்தல, இளைஞர்கள் மாணவர்களால் நடத்தப்பட்ட ஒரு மூமெண்ட் அது. இப்ப கார்த்திகேய சிவசேனா இது மாதிரி நிறைய பேர் அதுல இருந்தாங்க. சோ அந்த மூமெண்ட் வந்து ஒரு சரியான எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். அவங்களே எல்லாத்தையும் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டிசைட் பண்ணாங்க, இதுதான் ஒரு தேசம் ஒட்டுமொத்தமா செய்யணும். காஷ்மீர்ல என்ன வேணும், காஷ்மீரிகள் தான் முடிவு பண்ணும். தமிழ்நாட்டுல என்ன வேணும், தமிழ் மக்கள் தான் முடிவு பண்ணும்.
கர்நாடகாவில் என்ன வேணும் கன்னட காசு தான் முடிவு பண்ணுவாங்க, யூபியில் என்ன வேணும் யூபிஐக்கு தான் முடிவு பண்ணும். அதை வந்து ஒரு அரசியல் கட்சிகளோ ஒரு அரசாங்கமோ முடிவு பண்றதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது, அதுக்கு பேர் சர்வாதிகாரம். ஏறக்குறைய ஒரு 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 சர்வாதிகாரத்தை நிழல் படிந்த ஒரு ஜனநாயக ஆட்சி தான் எல்லா காலகட்டத்திலும் சொல்றேன் எங்க கட்சி உட்பட இருந்திருக்கு. பட் ஆனா ஜனநாயக அந்த ஜனநாயக கட்சி மேம்படுத்திட்டு வந்தது அதிகப்படியான ஒரு மேலிருந்து அரசியல் கீழ் நோக்கி வர்றதை தாண்டி கீழிருந்து அதிகாரம் மேல் நோக்கி போகணும் தான் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தாரு. அதே மாதிரி தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நிறைய பிரச்சனைகளை வந்து மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இன்னைக்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி அரசாங்கம் வந்து இன்னைக்கு மக்களுடைய உரிமைகளை பறிக்குது. இன்னைக்கு வந்து மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோட உரிமைகளை பறிக்கிறாங்க, மக்களுக்குடைய செல்வங்களை வளங்களை மக்களுக்கு உரித்தான 15 நீங்க அந்நிய முதலாளிகளுக்கும் கையெழுக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரத்தை வந்து ஒப்படைச்சிட்டோங்கிறதா காட்டுது. இந்த நெருக்கடியான காலகட்டத்திலேயாவது ஜனநாயகம் அரசியலும் மக்களுக்கானது நமக்கானது நம்ம ஒவ்வொரு தனிநபருக்கான சிந்திச்சா மட்டும்தான் இந்த தேசத்தை 4 வருஷத்துல காப்பாத்த முடியும். இல்ல இந்த 4 வருஷத்துல இந்தியா இந்தியாவா இருக்காதுங்கிற அச்சமும் கவலையும் எனக்கு எல்லாம் இருக்கு. ஆனா அதை செய்யக்கூடிய திறமையும் தன்மையும் போர்க்குடமும் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. ஜெயிக்கிறதுல நம்ம பசங்க நம்ம காட்டினாங்க. காந்தியை கடைபிடிச்ச ஒரு போராட்டம் கூட அதுங்கிறத நான் இங்க சுட்டி காட்டவும் விரும்புறேன். அக்கா இவ்வளவு உங்க மேல இவ்வளவு விமர்சனங்கள் பெரிய நெருக்கடிகளையும் தாண்டி எப்படி உங்களால ஒரு நம்பிக்கை கொண்டு இயங்க முடியுது? நான் சொன்னேன்ல எங்க அம்மா பொது வாழ்க்கையில நான் பார்த்து நான் கூட பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைச்ச எங்க தலைவி சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, இந்த மாதிரி பல பேரை வந்து நான் பர்சனலா பாக்குறேன். ரெண்டாவது வந்து ஒரு பெண் நான் அரசியலுக்கு வர்றப்ப நம்ம எப்பவுமே பெண் எழுத்தாளர், பெண் அரசியல்வாதி, பெண் போலீஸ் இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். பட் இதெல்லாம் ஐடியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனா இது வந்து பொது புத்தியில வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ பெண்கள் ஒரு பெண் அரசியலுக்கு வர்றதுக்குரிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நான் ஆரம்ப கட்டத்திலேயே நான் எதிர்கொண்டேன். நான் அந்த தண்ணீர் பிரச்சனைக்காக நான் போராடினப்ப நான் வந்து பெண்கிறதுக்கு ஒருக்காவும் நான் பிரச்சனைக்காக ஒரு முறையும் போராட வேண்டியிருந்தது. ஸோ இந்த சமூகத்துல பெண்ணுங்கிறது நிழல் மாதிரி நீங்க எங்க போனாலும் துரத்தும். பொதுவாக பெண்களை வந்து நீங்க வந்து உணர்வு ரீதியாக அவங்கள கேரக்டர் ரீதியாக வந்து நம்ம அசாசினேட் பண்ணோம்னா வந்து அவங்க பயந்து ஓடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு காலங்காலமாவே இருக்கு. இன்னைக்கு வந்து பிஜேபி ஒரு அரசியல் ஆயுதமா முன்னெடுக்கிறாங்க. பட் இதெல்லாம் இதெல்லாம் நான் என்னோட 21 வயசுல இருந்து நான் இதை கடந்து வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு 44 வயசு ஆகுது. சோ இதெல்லாம் வந்து ஏராளமான பிரச்சனைகள் நான் எதிர்கொண்டிருக்கேன். ரெண்டாவது என்னுடைய அரசியல்ங்கிறது என்னை மையப்படுத்தியதே அல்ல. என்னுடைய அரசியல்ங்கிறது என்னுடைய சித்தாந்தம்ங்கிறது மக்களை மையப்படுத்தியது, சமூகத்தை மையப்படுத்தியது. சோ என் மீதான ஒவ்வொரு தாக்குதலையும் வந்து நான் எனக்கான தாக்குதல் நான் பாக்குறதே இல்லை. நான் செஞ்சிருக்கிற பணி மீதான தாக்குதல். ஏன் பிஜேபி எப்ப பார்த்தாலும் என்னை வந்து தாக்குறாங்க அப்படின்னா அவங்களை வந்து தோளுரைக்கிற ஒரு பணியை தொடர்ந்து செய்யறேன். ஒரு விவசாயிகள் குரலாக, மாணவர்களின் குரலாக, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழிக்கிறது தான் என் வேலைன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் எதிரான ஒரு அரசியலை சோ என்னை மட்டுமில்ல என் போன்ற பலரை பாக்குறப்ப அவங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. அதனாலதான் இந்த மாதிரி முறையற்று அநாகரிகமாக ஆபாசமாக அவங்க நடந்துக்கிறாங்க. அது அவங்களோட தரத்தை தான் குறிக்குது, அப்படி என்னுடைய தரத்தை குறிக்கல. நீங்க பாத்தீங்க கோடிக்கணக்கானவர்களுடைய சப்போர்ட் வந்து ஒரு நோ டைம்ல வந்தது இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள்ல. சோ மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ அதனால அதை பத்திலாம் நம்ம வந்து நம்ம மனசாட்சிக்கு தான் நம்ம கட்டுப்பட முடியும். நம்ம வேலைக்கு வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி காந்தி தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். அந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே. சோ அதனால இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இதெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேன். இதெல்லாம் கடந்து போயிட்டே இருப்பேன் நான். இது மாதிரி பல தலைவர்கள் அரசியல வந்து இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வந்து பெண்கள் அரசியலுக்கு வர்றப்ப இந்த மாதிரியான பார்வையெல்லாம் இருந்துதான் இருக்கு. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. இது வந்து பொதுவா வந்து ஆண்கள் பெண்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமா அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆபாசத்தை கேரக்டர் இப்ப பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்தப்பறம் ஒரு புதிய போக்கு என்ன, ஆபாசத்தை அசிங்க அரசியல் ஆயுதமாக ஒரு கட்சி பயன்படுத்துது. அதுக்கு வந்து ஆபாச ஆர்மியை வந்து பிஜேபி நடத்துறாங்க. இதை பிரதமர் முதற்கொண்டு கீழே இருக்கிற பிஜேபியோட சாதாரண தலைவர்கள் வரைக்கும் இந்த ஆபாச ஆர்மியை யூஸ் பண்றாங்க. எல்லா ஆண்களுக்குள்ளயும் வக்கிரம் இருக்கு. அந்த வக்கிரத்தையே வெளியில் எடுத்து அந்த ஆபாசத்தை அரசியல் எதிர்ப்பாளர்களுக்கு, விமர்சகர்களுக்கு, கருத்து சுதந்திரத்தை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எதிராக பிஜேபி பயன்படுத்தி உலகத்திலே ஆபாசத்தை, அசிங்கத்தை, அருவறுப்பை, வக்கிரத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திய ஒரு அமைப்போ
அந்த பெருமை பிஜேபியை மட்டுமே சாரும். அதனால நம்ம விழிப்போட இருக்கணும். அதனால இதெல்லாம் கடந்து நான் போயிடுவேன். அக்கா வாழ்வுல நிச்சயமா நம்ம அறிந்திருக்க வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற புத்தகங்கள் ஏதாவது, இந்த புத்தகங்கள் படிக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ற புத்தகங்களும், வேறு படைப்புகள், டாக்குமெண்ட்ரிஸ், அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். படங்கள், கவிதைகள், புத்தகங்கள் நிறைய இருக்கு. பட் அததான் எல்லாரும் படிக்கணுமான்னு எனக்கு ஒரு ஒரு பயணம்ங்கிறது வந்து, இப்ப நான் ஏதோ ஒரு சும்மா காமிக்ஸ் புத்தகத்துல ஆரம்பிச்சு அதுல இருந்து நான் வந்தேன். நீங்க வந்து எல்லாருடைய வாழ்க்கையும், எல்லாருடைய பயணங்களும், எல்லாருடைய சிந்தனை போக்கும் வந்து ஒருத்தரோடது மாதிரியே இருக்காது. இப்ப எனக்கு பிடிச்சிருக்கிற ஒரு நாவலோ இல்லையோ ஒன்னொன்னு வந்து வேற ஒருத்தருக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. அதுதான் நீங்க படிக்கணும்னு நான் சொல்லல. பட் எனக்கு பிடித்த விஷயங்கள், என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய விஷயங்கள் எழுத்துன்னு நான் பார்த்தா, நம்ம என்ன சொன்ன மாதிரி காந்தி, அம்பேத்கர், பெரியார், இவங்க எல்லாம் என்னை வந்து நேருடைய எழுத்து எல்லாம் மிகப்பெரிய, அவரை மாதிரி ஒரு ஜனநாயகவாதியை நம்ம பார்க்கவே முடியாது. சோ அந்த மாதிரி எழுத்துக்கள். அதே மாதிரி இலக்கியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, புதுமை பித்தன்ல இருந்து அசோகமித்திரன்ல இருந்து ஜெயகாந்தன்ல இருந்து மார்க்ஸ் வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு நூற்றாண்டு தனிமை ரொம்ப ரொம்ப பிடிச்ச, 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். சோ அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி கவிதைகள்ல வந்து வந்து வெரைட்டியான புத்தகங்களை, என் தாகூர்ல இருந்து ஆரம்பிச்சு பாரதி, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள், பல வெளிநாட்டு கவிதைகள் நம்ம படிக்கிறோம். சோ அப்படிதான் என்னால சொல்ல முடியுதே தவிர, இந்த 4 புத்தகத்தை நீங்க படிச்சா உங்க வாழ்க்கையை மாறிடுன்னு நான் சொல்லல, சொல்ல விரும்பல. ஏன்னா அது வந்து ஒருத்தரோட சிந்தனை போக்க தடை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லா இன்னைக்கு வந்து குப்பைகள்னு சொல்லப்பட பலதை படிச்சு, இல்ல இதெல்லாம் வேண்டியதுலயும் முடிச்சு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இது ஒரு பயணம் நான் நினைக்கிறது, ஒரு படிப்புன்னு நான் நினைக்கல. வாசிக்கிற பழக்கம் வந்து அவங்களை ஒரு சரியான, அவங்க அவங்களுடைய சிந்தனை சார்ந்து அழைத்து போகும் நான் நம்புறேன். அக்கா கடைசியா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இந்திய ஒருமைப்பாடு குறித்து நம்பிக்கை இன்றைய தலைமுறைக்கு குறைவா இருக்கா, அதை பத்தி உங்க கருத்து கேட்டிருக்காங்க அக்கா? நான் அப்படி நினைக்கல. ஏன்னா ஏராளமான இளைஞர்களை நான் பாக்குறேன், மாணவர்களை கூட பேசுறேன், கல்லூரிகளுக்கெல்லாம் நான் பேசுறதுக்கு போறேன், உரையாடுறேன். சோ நான் அப்படி நினைக்கல. ஆனா எல்லாருமே வந்து இந்திய ஒருமைப்பாடுங்கிறது என்னன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வந்து இந்தியான்னு ஒரு தனியான அமைப்பு கிடையாது. அது வந்து பல்வேறு, நான் உடனே சொல்றேன், மொழிகள், கலாச்சாரங்கள், நம்பிக்கைகள், சித்தாந்தங்கள், பழக்க வழக்கங்கள், உணர்வுகள், இதனோட ஒரு கூட்டமைப்பு. ஒரு தமிழர், ஒரு கன்னடர், ஒரு தெலுங்கர், ஒரு மலையாளி, ஒரு மகாராஷ்டிரா சேர்ந்த பாத்தி, ஒரு ராஜஸ்தானி, ஒரு பஞ்சாபி, இந்த மாதிரி ஒரு காஷ்மீரி, இந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி பலரும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்தியா. இப்ப நான் தான் சொன்னேன் என்னுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அடையாளம் தமிழ். நான் என்ன ஒரு தமிழர்னு சொல்றப்பவே நான் இந்தியர்னு அர்த்தமாகுது. ஆனா நான் இந்தியர்னு மட்டும் சொன்னா அது தமிழர்னு அர்த்தமாகுதுன்னு அவன் நினைச்சோம்னா அது தப்பு. சோ அந்த உரிமை அது வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கு. நான் தமிழ் பேசுறேன், நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், எனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, எனக்குன்னு ஒரு மொழி இருக்கு, எனக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு குலதெய்வங்கள் இருக்கு, எனக்குன்னு நம்பிக்கைகள் இருக்கு, இதுதான் என் உலகம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க நம்பிக்கைகள் இருக்கு, அவங்கவுங்க சித்தாந்தங்கள் இருக்கு, அவங்கவுங்க பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் இருக்கு, அது அவங்களோட நம்பிக்கை. ஒருத்தருடைய நம்பிக்கையும் இன்னொருத்தர் நம்பிக்கையும் கிளாஷ் ஆகாம வர அருமையான, அற்புதமான ஐடியாவுக்கு பேர் தான் இந்தியா. சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உலகத்துல வேற எந்த நாட்டிலயுமே கிடையாது. ஒன்னோ ரெண்டோ மூன்று டிஃபரன்சஸ் இருக்கலாம். முழுக்க முழுக்க வேற்றுமைகளாலே ஒற்றுமையான ஒரு நாடு வந்து இந்தியா தான். சோ தன்னுடைய சொந்த ஐடென்டிட்டின்னு நான் நினைக்கிறேன். அந்த புரிதல் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேகமா வருதுன்னு எனக்கு தோணுது. அந்த நேரத்துலதான் வந்து பிஜேபி, RSS சித்தாந்தத்தை, மோடியோட அரசியலை நம்ம ஏன் கடுமையா எதிர்க்கிறோம்னா, இப்ப தமிழர்களுடைய மொழியை, குலதெய்வ வழிபாட்டை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை அழித்து, மொழியை அழித்து, அவங்க ஒரு ஒற்றை மொழி, ஒற்றை தேசம், ஒற்றை ரேஷன் கார்டு அவங்க போறது வந்து இது மிகப்பெரிய அழிவுக்கு தான் வழிவகுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன், நான் தமிழா இருந்தா நான் தமிழ் தான் படிப்பேன், தமிழ் தான் என்னோட உணர்வு, தமிழ் தான் என்னோட அடையாளம், தமிழ் தான் என்னோட வேர்.
நான் எனக்கு எடுத்து நாளைக்கு நான் ஹிந்தி மட்டும்தான் இருக்கணும், இந்தியா மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்ப தமிழ்நாடு என்ன ஆகும், கர்நாடகா என்ன ஆகும், கேரளா என்ன ஆகும், மகாராஷ்டிரா என்ன ஆகும், காஷ்மீர் என்ன ஆகும், நாளைக்கு காஷ்மீர் நடந்து எனக்கு நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு. சோ இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க அவங்க போக்குல வாழ்றதுக்கு பேரு தான் இந்தியா. அதைதான் காங்கிரஸ் செஞ்சது. காங்கிரஸ் இந்த தேசத்துக்கு எத்தனையோ கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. இன்னைக்கு என்னவெல்லாம் காங்கிரஸ் உருவாக்குச்சோ அதெல்லாம் மோடி வித்துக்கிட்டு இருக்காரு. என்னவெல்லாம் காங்கிரஸ் வளர்த்துதோ அதெல்லாம் மோடி இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆர்எஸ்எஸ் அழிச்சுக்கிட்டு இருக்கு, பிஜேபி சித்தாந்தம் அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதற்காக வந்து மக்கள் தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய அடையாளத்திற்காக, தன்னுடைய மொழிக்காக, தன்னுடைய பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்திற்காக நிற்பார்கள் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம் தான் நான் நம்புறேன். அதுதான் என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட இருக்கிற பிரச்சனை. எனக்கு அவங்க மேல தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்மே இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து அவ்வளவு வன்முறையா ஆபாசமா அசிங்கமா பேசுறப்பெல்லாம் உங்களையும் நான் அவங்க மேல அனுதாபப்படுறேன். இவ்வளவு ஒரு வக்கிரத்தை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் எப்படி நிம்மதியா அமைதியா ராத்திரியில தூங்குவாங்க, அன்புமயமான ஒரு வாழ்க்கை இப்படி இவங்களுக்கு இது எப்படி இருக்கும், நமக்கு இருக்கிற ஒரு மனநிலையும் அன்பான சூழலும் இவங்களுக்கு கிடைக்கலையோ, அதனாலதான் இவங்க இப்படி ஆயிட்டாங்களோ, இப்படி ஒரு சித்தாந்தத்துக்கு பலி ஆயிட்டாங்களோ அப்படின்னு அவங்கள அனுதாபம் தான் படுறேன். ஒழிய எனக்கு அவங்க மேல கோபமோ வருத்தமோ கிடையாது. சித்தாந்த ரீதியான ஒரு ஒரு யுத்தம் தான் அவங்களோட நாங்க நடத்துறது. அக்கா நம்ம நிகழ்வோட இறுதிக்கு வந்துட்டோம், நீங்க இறுதியா ஏதாவது சொல்லுங்க அக்கா. சொல்லணும்னு நினைக்கிறது இருக்குதோ அதை செய்யுங்க, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யுங்க, அவ்வளவுதான். ரொம்ப நல்லா சொன்னீங்கக்கா. எனக்கு ஒன்னே ஒண்ணுக்கா, இது நம்ம நான் வந்துட்டு இன்னைக்கு செஷனை வந்துட்டு நம்ம தேசத்துக்காக பொருளாதார திட்டங்களை வகுத்த ப சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும், நடைப்பயணமாக ஊர்களை நோக்கி போற மக்கள் தங்களோடு வாழ்ந்த நாய்க்குட்டியும் கூட தூக்கிட்டு போற கரங்களுக்கும் இந்த நிகழ்வை சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன்க்கா. அக்கா எனக்கு வந்துட்டு இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும் போது கொஞ்சம் ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஆனா உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. குக்கூல வந்து கான்வர்சேஷன்ல சின்ன பயம் எதுனாலுமே, இப்ப இந்த குக்கு கான்வர்சேஷன்ல நிறைய பேரு பேசிட்டே வர்றாங்க. நேற்று கூட சுனிதா கிருஷ்ணன் அக்கா அவங்க எல்லாம் பேசினாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரொம்ப தைரியமும் பிரமிப்பும் வருது உங்களெல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கு. ஒரு நிறைந்த பாதையில தான் நிச்சயமா எங்களை நீங்க அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னுட்டு நான் ரொம்ப நம்புறேன்க்கா. நிறைய செயல்கள் எங்களால நினைத்து பார்க்க முடியாத செயல்கள், கடினமான பாதைகள் எல்லாத்தையுமே கடந்து வந்து எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவும் சாட்சி மனிதர்களாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்கக்கா. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நீங்களும் நாங்க உட்கார்ந்துருக்க இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெண்கள் என்னைக்குமே அற்புதமானவங்க, அசாத்தியமான காரியங்களை ரொம்ப இயல்பா செய்யக்கூடியவங்க. ஒரு தேசம் என்னைக்கு பெண்களையும் அவங்களோட எனர்ஜியும் நம்புதோ அது அன்னைக்கு வந்து அந்த தேசத்துடைய வளர்ச்சி வந்து மிக விரைவா இருக்கும். பெண்களை நம்பாத தேசத்தோட வீழ்ச்சியும் மிக வேகமா இருக்கும். அதனாலதான் பெண்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்ங்கிறது எனக்கு எல்லாம் ரொம்ப அச்சமா இருக்கு. பெண்கள் பொதுவெளிக்கே வரக்கூடாது, பெண்களை வந்து குழந்தை பெற்றுக்கணும், பெண்கள் குடும்பம் நடத்தணும், பெண்கள் வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சித்தாந்தம் இந்தியா மாதிரி வேகமாக வளரக்கூடிய நவீன சிந்தனை உள்ள நாட்டுக்கு பொருந்தாது. அதனால இந்த தேசம் பெண்களை நம்பணும், ராஜீவ்காந்தி நம்பினார். அதனாலதான் இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்திரா காந்தி மாதிரி ஒரு அவ்வளவு ஒரு நல்ல பெண்மணியை கொடுத்தாங்க. பெண் தலைவர்கள் வர்றாங்களோ, அது அது வந்து மாயாவதியா இருக்கலாம், மம்தா பானர்ஜியா இருக்கலாம், ஜெயலலிதாவா இருக்கலாம், ஷீலா தீட்சித்தா இருக்கலாம், சுஷ்மா சுவராஜா இருக்கலாம், நமக்கு வந்து அவங்க மேல விமர்சனங்கள் இருக்கலாம். அரசியல யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்கள இல்ல, ஆனா அவங்களையெல்லாம் இந்த தேசம் நம்பி இருக்குதுங்கிறத நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ரொம்ப நன்றி. அது ரொம்ப கண்டிப்பாவே இது ரொம்ப நிறைவான நாளாவும் ஒரு நிறைவான நிகழ்வாகவும் இருந்ததுக்கா. நீங்க வந்ததுக்கு இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கும் ரொம்ப உங்க எல்லாருக்கும் கேள்வி கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றிமா.